நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, செய்தி கொடுக்கிற தம்முடைய தாசனையும் இன்னைக்கு பயன்படுத்தும். ஜனங்களுக்கு தேவையான வார்த்தையை இன்னைக்கு கத்தரித்தாரும். உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சகலமும் ஆசீர்வாதமாய் மகிமையா, சகலமும் ஆசீர்வாதமாய் மகிமையா, விடுதலையாய் அமையட்டும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், சகல தடைகளையும் மாற்றி போடும். எங்கள் குறை குற்றங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி நாம் ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா, சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா, சந்தோஷமா இருக்கிறவங்க கைகளை உயர்த்தி மூன்று அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா, இன்னும் சத்தம் அல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்முடைய கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்து. தொடர்ந்து நான் பாடி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய கரத்தில் இந்த நாள் கூடுகை நாம் அர்ப்பணிப்போம். ஒரு பாடல் கவியை நாம் ஒரு பாடல் முதலாவது நாம் பாடி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். அதை தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம், கர்த்தர் மகிமைப்படுத்தலாம்.
கைகளை உயர்த்தி கரங்களை தட்டி இயேசப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாமே. ஸ்தோத்திரம், ரொம்ப அருமை, அருமையாய், அருமையாய். ஆமே, நன்றி, நன்றி. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஒன்று ரெண்டு சரணத்தை மட்டும் நம்மளோட சேர்ந்து நான் பாடி கத்துற மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி கத்துற ஆராதித்து ஆண்டவரை உயர்த்தி அருமையான சகோருடைய கரத்தில் நாம் தொடர்ந்து ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் சேர்ந்து நான் பாடி கத்துறேன், மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பக்கத்தில் இருக்கணும் பார்த்து சொல்லுங்க. ஆமென். கர்த்தரை ஆராதிக்கவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, கரங்களை பிடித்து சொல்லுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு உங்களை என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதனால நல்லா பாடி ஆராதிங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களை பார்த்து கைகளை தட்டி ஆராதிங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. நேரலையில் உங்களுக்கு கூட ஆராதிக்கிற பிள்ளைகளையும் வாழ்த்தி அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆமேன் ஆசீர்வதிப்பார். சேர்ந்தன பாடி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ. கைகளை தட்டிப்பாங்க. இந்த கடைசி நாள்ல ஆண்டவரை கைகளை தட்டி பாடி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடு. தாயின் கருவில் உருவாகும் உன்னை பேர் சொல்லி அழைத்தவன் நீரே. தாயின் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீர். கைகளை தட்டி
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. கைகளை தட்டி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தரை உயர்த்துவோம். தொடர்ந்து பகுதிகளை நம்ம ஆராதனை நடத்துவாங்க. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தர் மகிமைப்படுத்தி அவரை வரவேற்று. சத்தமோர் அலையிலே சொல்லுங்கள், சுத்தமோர் அலையிலே சொல்லுங்கள். ஆமா, மொத்தமா தலைக்கு மேல கை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க. அழகு, அழகு, அழகு. ஆமா, இந்த மூன்றாவது நாளிலும் இந்த இடத்துல ஆராதிக்கும்படிக்கு வாய்ப்பு கொடுத்த என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான கணத்துக்குரிய போதகர் ஐயா அவர்களுக்கும், ஜஸ்டின் மோசஸ் அங்கிள் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். மேடையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு நன்றி. இசை வாசிக்கிற அருமையான பிரதர்ஸ்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மகிமையானவர்களை இந்த மூன்றாம் நாளிலும் செய்வாராக. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்கள். ஆண்டவர், ஐயோ கேட்குற போது நல்லா சொல்லுங்கள். ஆண்டவர், ஐயோ இன்னும் சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவர், ஆமாம், இந்த மூன்றாவது நாளில் உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களான்னு கேளுங்க. ஆமாம், ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தகப்பனே, தந்தையே, தலை நிமீர செய்பவரே, அருமையான ஃபாதர் பெர்க்மான் சப்பா அவர்களுடைய பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் சத்தத்தை உயர்த்தி பாடலாம். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமீர செய்பவர் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே, தந்தையே, தலை நிமீர செய்பவர் நீரே. உங்க சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. தகப்பன், தந்தையே, தலை நிமீர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமீர செய்பவர் நீரே, தலை நிமீர செய்பவர் நீரே, தலை நிமீர செய்பவர் நீரே. பக்கத்தில் கைபிடிச்சு சொல்லுங்க. ஆண்டவர், உங்க தலைய நிமிர செய்கிறவர். இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது பாருங்களேன், கர்த்தர் உங்க தலைய நிமிர பண்ணியிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லையிலே சொல்லுவீங்களா? சத்தமா ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாமா? தகப்பனே, தந்தையே, தலை நிமீர செய்பவர் நீர். சிரிச்ச முகத்தோடு பாடுறது என்ன? தகப்பனே, தந்தையே, தலை நிமீர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே,
தலை நிமிர செய்பவர் நீரே, மேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. உங்க சத்தம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. Amen. Glory. Hallelujah. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டன. ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. சொல்லுங்க தகப்பனீ, தகப்பனீ, ஓ என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர நீரே. ஓ தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. உங்க தலையை நிமிர பண்ணுகிறவர் தகப்பனே தந்தையே. தலை நிமிர, தலைக்கு மேல கை தட்டி ஒரு தடவை சொல்லுவீங்களா? தகப்பனே குளோரே, நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழுடனே விழித்தழுவே. கர்த்தரே நம்மளை ஆதரிக்கிறவர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். சொல்லுங்க படுத்துறங்கி உங்க சத்தம் உயரட்டுமே. அச்சமில்லையே, கலக்கமில்லையே. சொல்லுங்க அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தருனோடு, ஆகையால் தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எப்பயுமே தோல்வி வருதா? கவலைப்படாதீங்க, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. தோல்வி வருதா? ஒரு பிரச்சனை வருதா? கவலையா படாதீங்க. ஒரு பிரச்சனை வர்ற இடத்துல தான் ஒரு உயர்வு வரப்போகுது என்பதற்கு அந்த பிரச்சனை தான் நமக்கு அடையாளம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சின்னு அவங்க சகோதரர்கள் நினைச்சாங்க. இவன் சாப்பிட்றே அவ்வளோதாயா, முடிஞ்சிருச்சியா?
இனிமேல் இவளை இவன் பேரே வராதியா அப்படின்லாம் யோசிச்சாங்க. ஆனா எந்த இடத்துல அவன் வாழ்க்கை முடிக்கப்பட்டதோ அந்த இடத்துலதான் அவன் வாழ்க்கை துவங்க ஆரம்பித்தது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை கண்டு நம்ம பயந்துட கூடாது. ஆமைன்னு சொல்லுங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுல ஒரு மேன்மைய ஒரு உயர்வை கத்தர் வைக்கிறார் என்பதற்கு அந்த பிரச்சனை தான் நமக்கு அடையாளம். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, என்னை செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, ஹல்லேலூயா, தலை நிமிர செய்பவர் நீரே, ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவின் கேட்டா பேரமைதி பாதுகாக்குதே சொல்லுங்க, ஒன்றுக்கும் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறே, தினம் அறிக்கை செய்து ஜெயம் பெறுவே, அவைகளையே மகதல சந்தரா கேடகம் நீரே, கேடகம் நீரே, அவர்தான் இயேசு. விசுவாசமா சொல்லுங்க, நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, ஓ கூடுமே எல்லா கூடுமே, உம்மாலே எல்லா கூடும், கை தட்டி உண்மையா கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கூடுமே கூடுமே கூடுமே, நல்ல தேய்க்கிற நல்ல கைத்தால் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உமால் கூடாதது ஒன்றுமில்லை.
வைத்ததையா. ஒரு வெற்றி ஆண்டவரால் தர முடியும், ஒரு ஜெய தர முடியும். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடும்பொழுது அற்புதங்கள் நடக்கும். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. கைத்தட்டி பாடுவீங்களா? கூடாதது ஒன்றுமில்லை, கூடாது. பின்னாடி எல்லாம் நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி பாடுங்க. பாக்கலாம் கூடுவே யாதிலிருந்து விடுதலை தர அவரால் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. நீரே ஆவியாதவரே, வற்றாத நதியாக மாறு போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியாதவரே, வற்றாத நதியாக மாறு போதகரே. மறுமையா நல்ல கை தட்டி சேர்ந்து பாடலாமா? வற்றாத நதியாக மாறு போதகரே, ஜீவ தண்ணீரே நதியாக மாறு போதகரே. கழுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கழுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு மகிழடுமே. வறுமையா போதகரே, போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே,
வற்றாத நதியாக வாரும் போதவரே ஜீவத நீரே வற்றாத நதியாக வாரும் போதவரே ஜீவத நீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதவரே ஜீவத நீரே வற்றாத நதியாக வாரும் போதவரே வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் எவ்வளவு மகிமை பாருங்களே வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே வறுமையா வற்றாத ஜீவ நதியாக வறுமையா போதகரே வறுமையா வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவத் நீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே க்ளோரே ஜீவத் நீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவத் நீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவத் நீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவத் நீரே ஆவியானவரே வாழுமே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவத் நீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவத் நீரே வற்றாத நதியாக வற்றாத நதியாக வாரும் போதகரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவத் நீரே கூப்பிடுங்க நதியாக பக்கத்துல அவர் வந்து அற்புதங்களை செய்வார் நதியாக செய்வார் ஜீவத் நீரே ஆவியானவரே வற்றாத நதியாக போதகரே நல்ல தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க மகளும் ஆலையிலும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க வறுமையா போதகரே நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் வறுமை ஓ வற்றாத ஜீவ நதியாக கண்களை மூடி சொல்லுங்க வற்றாத ஜீவ நதியாக வறுமையா சொல்லுவோமே வறுமை போதகரே வற்றாத ஜீவ நதியா வற்றாத ஜீவ நதியாக ஜீவத் நீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே சொல்லுங்க ஜீவ வற்றாத நதியாக வாரும் போது உங்க சத்தம் உரத்த சத்தமாய் வறுமையா இன்னும் சத்தமாய் சொல்லுங்க வறுமை ஓ வற்றாத ஜீவ வற்றாத நதியாக
நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல இன்னும் சத்தமா சொல்லுகிற வரைக்கும் கை தட்டுறது விடாம சில நிமிடம் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் அபிஷேகம் பெற்றவங்க இந்த மூன்றாவது நாள்ல நல்ல கைகளை தட்டி அந்நிய வாசியில மாத்திர கொஞ்ச நேரம் ஆவில துதிங்க பாக்கலாம். ரே மகாத்தோ ரோ ஷபா கதல கபா உங்க சத்தம் உயரட்டும். கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் நாவில என் வாயில இருக்கட்டும். ஓ ராகாதாரா உனக்கு அற்புதம் செய்யும்படிக்கு தான் நான் வந்திருக்கிறேன். உனக்கு அதிசயம் செய்யும்படிக்கு தான் நான் வந்திருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்கும்படிக்கு நான் வந்திருக்கிறேன். உன் விண்ணப்பத்தை கேட்கும்படிக்கு நான் வந்திருக்கிறேன். நல்ல கைகளை கட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க வாங்கலாம். அப்படி எல்லாரும் எழுந்து நின்று அப்படி எல்லாரும் எழுந்து நின்று ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம். சத்தமா ஒரு அலையில சொல்லுங்கள். ஆமா சுத்தமா ஒரு அலையில சொல்லுங்க. அலையில சொல்லாதவங்கள ஒரு அலையில சொல்லுங்க. ஆண்டவரே அலையில சொல்லாதவங்களா ஒரு அலையில சொல்லுங்கன்னா எல்லாத்துக்கும் அலையிலா தான் என்ன சொல்றோம். அல்லேலூயா சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க. கை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. சுத்தம் ஒரு அலையில சொல்லுங்க. மொத்தமா தலைக்கு மேல கை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க. அழகு அழகு தூங்குறவங்க எல்லாம் ஒரு அலையில சொல்லுங்க. கச்ச நல்லவர் பக்கத்துல கை பிடிச்சி நல்லா இருக்கிறீங்களா அப்படி ஒரு ஷேக்கன் பண்ணி குலுக்கி கேளுங்க வாங்கலாம். ஆமா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சத்தமாக சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சி சொல்லுங்க உங்கள் துக்கம் ஐயோ சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா சந்தோஷமே வராத மாதிரியே இருக்குது. நல்லா பக்கத்தில் கைப்பிடிச்சி நல்லா குலுக்கி சொல்லுங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சொல்லுங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். கடந்ததை நினைச்சி ஒரு நாள் கலங்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை கைகளை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. எல்லாருடைய கை உயர்ற வரைக்கும் நான் அலையில சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆமா நல்லா கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. பின்னாடியில ஒரு அலையில சொல்லுங்க. ஆமா ஹல்லேலூயா. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது. ஆளே இல்லையா போயா நீ அப்படின்ற மாதிரி எனக்கு யார் காது கொஞ்சம் சேவிடு என்ன நீங்க சொன்னாதான் எனக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஆமா நல்ல ஒரு சத்தம் உரத்த சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க. இன்னொரு தடவை இன்னொரு தடவை அழகு. உங்களை மாதிரி சொல்றதுக்கு எப்பா எங்க ஊர்லயும் சரி எங்கேயுமே அடிச்சுக்க முடியாது. ஆமா அந்த அளவுக்கு அழகா சொல்றீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கைகளை வச்சிருக்கிறவங்க சத்தமாய் கைகளை தட்டி பாட போகிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சொல்லுங்க பாக்கலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே கலங்காதே மகளே. சொல்லுங்க. கலங்காதே மகனே கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டா. இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். நடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு. சொல்லுவோ நடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியனை செய்திடுவார் இன்றே நீ காண்பாய். கர்த்தர் செய்வார் இன்றே நீ காண்பாய்.
சகோதரனே, கலங்கி நிற்கிற சகோதரியே, நீ கலங்காதே. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். ஓசு கைவிட மாட்டார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். சொல்லுவோம், ஒரு நாளும் விட மாட்டார். பின்னாடி எல்லாம் கை தட்டி சொல்லுங்க பாக்கல, தாங்கிடும் மேல தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. தப்பி செல்ல வழி செய்வா, ஏசு தப்பி செல்ல வழி செய்வா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். தலைக்கு மேல கை தட்டி சொல்லுங்க, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். வெளியில சொல்ல முடியாத பாரத்தோடு வந்திருக்கிறியா? தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலை எல்லாரும் கண்ண மூடி எல்லாத்தோடு முழு உள்ளத்தோடு ஆத்மாவோடு சந்தோஷமாய் மகிமை படுத்துவோமா? எங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே, நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே வெற்றி தரும் தெய்வமே, சொல்லுவோம் யெகோவா நிசியே வெற்றி தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, உமக்கு ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, இதயங்கள் பொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம், இதயங்கள் சபகதளராளம் ஏராளம். காயங்கட்டுவே என் தேசம் எங்கும் இயேசுவி நாமத்தினார், காயங்கட்டுவே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே.
பாரம் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகோ என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே சிறையுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே சிறையுள்ள பிசாசுடைய பிடியில இருக்கிற ஜனங்கள் விடுதலை பெறணுமே கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுக்களை உடைக்கணும் ஒரு புதிய அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே அபிஷேகம் என்மேலே மகதரமா என்னவ கவரமா அபிஷேகம் கட்டி வைத்திருக்கிற சில கட்டுகளை கத்தர் இன்றைக்கு விடுவிப்பீராக வாசல்கள் அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் திறக்கப்படும் எனக்குள்ளே அபிஷே யாரை உன்னை அவமானமாய் பார்த்தார்களோ உன்னை ஒதுக்கி ஓரமா வைத்திருக்கிறார்களோ அவங்களுக்கு முன்பாக தான் உன் தலையை உயர்த்துவேன் உன் தலையை உயர்த்துவேன் உன் தலையை நிபுணப்படுவேன் எனக்குள்ளே அபிஷேகம் தட்டி வாய்களை திறந்து உங்க சத்த உயரட்டும் உங்க சத்த உயரட்டும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க வேதம் சொல்லுகிறது என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலோ ஐயோ நான் கடந்து வந்து உன்னை ஆசீர்வதிப்பனே உன்னை ஆசீர்வதிக்கும் அடிக்கு உன் ஜபத்தை கேட்கும் அடிக்கு உன் விண்ணப்பத்துக்கு பதில் தரும் அடிக்கு நான் வந்திருக்கிறேன் கண்ணீருக்கு பதில் நிச்சயம் வரும் நிச்சயமாகவே முடி உண்டு உன் நம்பிக்கை ஒரு போது ஒரு நாள் வீண் போகாது
பயப்படாத, நான் உனக்கு துணையில் இருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. உங்க சத்தம் வரணும், முழு சத்தம் உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம், ஆராதனை ஆராதனை ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை ஆராதிக்கிறோம், பதில் நீரையா குழப்பமான சூழ்நிலையில் நம்பிக்கை நீரையா. சொல்ல முடியுமா, என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீரையா குழப்பமான சூழ்நிலையில் நம்பிக்கை நீரையா. எத்தனை தடவை நம்முடைய வாழ்க்கையில கேள்வி, எதுக்கு வாழ்ந்துகிட்டு, எதுக்கு இவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு, நம்ம குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆலயத்துக்கு போனா ஆலயத்திலயும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்படுறியா? உன் கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு பதில் வரும், அது ஆண்டவர்கிட்டருந்து தான் வரும். நீ ஜபம் பண்ணு, ஆண்டவர் உன் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தருவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீரையா குழப்பமான சூழ்நிலையில் நம்பிக்கை நீரையா. கேள்விகளுக்கெல்லாம் பதில், எனக்கு வருகிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா நான் இருக்கிறதோட செத்துடலான்னு எத்தனை தடவை நீ நினைச்சிருக்கிற, நம்பிக்கை நீரையா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நிரந்தரம் இல்லா வாழ்வில் நிரந்தரம் நீரே, நித்திய நிரந்தரம் நீர்தானே. கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கல, கண்ணை மூடி, நிரந்தரம் இல்லா வாழ்வில் நிரந்தரம் நீரே, நித்திய நிரந்தரம் நீர்தானையா. என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீரையாப்பா. குழப்பமான சூழ்நிலையில் சொல்லுங்க சொல்லுங்க, கேள்விகளுக்கெல்லாம் தரா பதில் நீரையா. நிரமாக துரா குழப்பமான சூழ்நிலை நம்பிக்கை நீரையா. வாழ்வே நீதானையா, சொல்ல முடியும் வாழ்வே வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே ஓ மனிதர்கள் நீ வாழக்கூடாதுன்னு நினைச்சா அவங்க மத்தியில தான் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன்னால அநேக நன்மை வாங்கியிருக்கிறாங்களா? என் வாழ்வே
கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை போல புரிந்து கொள்ள யாரோ இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரோ இல்லையே, உம்மை போல மறந்தாலும் மறப்பதில்லை, நீ எனக்காக பட்ட பிரயாசத்தை நான் மறப்பதில்லை. ஓ நீர் போ என் வாழ்விலே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அடிப்பணி போல உருகிட செய். கைகளை உயர்த்தி சத்த உயர்த்தி சொல்லுங்க. மலை போல ஓலை சூழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கீர்ப்போது என் வாழ்விலே எங்கேயேசையா நீர்போது என் வாழ்விலே. கை உயர்த்தி சொல்லிருங்க பார்க்கலாம். உங்க சத்தம் உயரணும் என்ன. கத்தர் மகிமைப்படுகிறார். வாழ்ந்தாலும் இயேசுவோடுதா, மரித்தாலும் இயேசு கூடதா, வாழ்ந்தாலும் உம்மோடுதா, மரித்தாலும் உம்மோடுதா. கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆ
பரிசுத்தர் என்றுமே பாடியே போற்றிடுமே. பரிசுத்தர் 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 பாடியே பொறுக்கேகுவே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி ஜோர கை தட்டி ஆண்டவருக்கு. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. இந்த மீட்டிங் அநேக தடைகள் வரலாம். ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் செய்ய நினைத்தது, இது ஆண்டவர் தீர்மானிச்சது ஒருபோது தடைபடாது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் நல்ல கை தட்டி என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. சொல்லுவோம், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நல்ல கை தட்டி தலைக்கு மேல கை தட்டுவீங்களா? என் பாத்திரம் நிறம் நிரம்பி படுகிறது, வழிந்து ஓடுகிறது. ஓ பாத்திரம் நிரம்பி நிறம் அழகழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பி நிரம்பி படுகிறது, வழிந்து ஓடுகிறது. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன காய் ஈர்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ ஆபத்திலே அருத்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருத்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பார்க்கலாம்,
நல்ல ஜோர கைதடி. இதிலும் பெரிதானவர்களை நம்ம பார்க்க போகிறோம். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தரை துதிக்க கர்த்தர் கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் அப்படியே ஜெபத்தில் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய மத்தியில் கிரியை செய்வாராக. கடந்த இரண்டு தினங்களும் அமைந்தும் இந்த வளாகத்தில் கர்த்தர் மகிமைப்பட்டார். அநேகரோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த பண்டிகையின் பிரதான நாளாகிய இன்றைய தினத்தில் இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் நம்முடைய மத்தியில் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்து இந்த கூடுகை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டுடைய பிரசன்னம் தொடர்ந்து கூட இருக்கணும். ஆமென். வார்த்தைகளுமாய் கடந்து ஆமென் கடந்து வருகிற கர்த்தர் தம்முடைய தாசனை இந்த இரவு கர்த்தர் வல்லமையை பயன்படுத்தணும். ஆமென். விடுதலையிலே கர்த்தர் வெளிப்படுத்தணும். இந்த மூன்றாம் நாள் கூட்டத்தில் கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் வெளிப்படணும். ஆண்டவர் தொடர்ந்து கிரியை செய்யும்படி இந்த கூடுகையின் ஆசீர்வாதத்திற்காக அன்பு போதகர் லாரன்ஸ் அவர்கள் முன்பாக வந்து இந்த கூடுகையின் ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து அவர்கள் ஜெபிப்பார்கள். எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த கடைசி நாளின் நற்செய்தி கூட்டத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற இந்த மாலை வேளையிலே கர்த்தரும் இந்த கூடாரத்திலே இந்த மைதானத்திலே வந்து எங்களோடு அசைவாடினீர் ஆண்டவரே. எங்களோடு உலாவினீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த ரெண்டு நாட்களும் கர்த்தருடைய நாமம் இந்த தேசத்திலே மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த தேசம் கர்த்தரை அறிகிற அறிவிலே இன்னும் வளரத்தக்கதாய் அநேக ஆத்துமாக்கள் சத்தியத்திலும் ரட்சிப்பிலும் நிலைநிற்கத்தக்கதாய் பரலோக மோட்ச பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த தேசத்தின் மேல் கர்த்தர் வைத்த அன்பிற்காய் சிநேகத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ மக்களுக்கு கிடைக்க பெறாத இந்த பாக்கியத்தை இந்த தேசத்திலே இந்த இளைஞர்கள் நண்பர்கள் மூலமாய் இந்த தேசவாசிகள் மூலமாய் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த சித்தம் கொண்டதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆராதனை நடத்தின பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். தேவ நாமம் அதன் மூலம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னம் வல்லமையாய் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நடக்கிற ஆராதனைகள் தொடர்ந்து நடக்கிற தேவ செய்திகள் ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகனை சிலுவையின் நிழலிலே மறைத்துக் கொள்ளும் அப்பா. பலகீனத்தின் மத்தியிலே கர்த்தர் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆவியானவருடைய வல்லமை அவரை அளவில்லாமல் ஆட்கொள்ளணும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு பேசணும் ஆண்டவரே. அதற்கு தேவையான வார்த்தைகளை உம்முடைய மகனோடு வைத்து இந்த பண்டிகையின் கடைசி நாளிலே கர்த்தர் வந்து எங்களை ஆசீர்வதித்து விடுதலையாக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வே. வந்த ஜனங்களை ஆசீர்வதி, நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். இந்த நாளும் இந்த கூடுகையில் கூடி வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் வாழ்த்துக்கிறோம். ஒரு அன்பான வேண்டுகோள், போதகர்கள் நீங்கள் இந்த வளாகத்தில் அமர்ந்திருப்பீர்களானால் நீங்கள் உங்களுக்காக இருக்கைகள் ஆயத்தமாக இருக்கிறது. மேடைக்கு வரும்படி உங்கள் அன்புடனே கேட்கிறோம். போதகர் பாஸ்டர்ஸ் நீங்கள் வரும்படி அன்போடு கேட்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா. தேங்க்யூ. நேரலையில் எங்களோட கூட இணைந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இந்த நாளிலும் இந்த கூடுகையில் இம்மட்டுமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி ஆராதித்த பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். இசைக்கரை வார்த்தைகளையும் ஆமீன் வாசித்தும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பு பிரதரை வாழ்த்துகிறோம். மேடில் அமர்ந்திருக்கிற போதகர்களை வாழ்த்தி வரவேற்றுக்கொள்ள கரங்களை தட்டி உங்களை வரவேற்றுக் கொள்ளலாம். ஆமேன். இந்த நாளிலும் ஆமேன் ஒலி ஒளி அமைத்து தருகிற பிள்ளைகள் ஆமேன் நேரலையில் மீடியாவில் ஆமேன் நமக்கு சிறப்பாக அந்த பகுதிகளை ஒலி ஒளி அமையும் ஒளிபரப்பு செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கிளப் நம்முடைய வடக்கு நாடு பகுதியைச் சேர்ந்த அன்பு சகோதரர்கள் உங்கள் அனைவரையும் இந்த கூடுகைக்கு நாங்கள் வாழ்த்தி அன்புடனே அவர்களை வரவேற்றுக் கொள்ளும் விதமாக கரங்களை தட்டி அவர்களை வரவேற்றுக் கொள்ளலாம். தேங்க்யூ. ஆமேன். இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற திரளான பிள்ளைகள் சபை மக்கள்
இந்த தேசத்தில் உள்ள அத்தனை ஜனங்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கும்படி ஆமென் அன்பு போதகரையும் இந்த நாட்களில் வாழ்த்தி ஆமென் வரவேற்றுக் கொள்கிறோம். கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்றுக் கொள்ளலாம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து இந்த இரவு நாம் இவ்வளவு நேரமும் கர்த்தரை பாடி ஆராதித்தோம். இப்பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுக்கிற ஒரு பகுதி, ஆண்டவருக்காய் கொடுக்கிறவைகளை கரங்கள் எடுத்துக்கொள்வோம். ஒரு பாடல் ஒன்றை பாடும் பொழுது ஆமாம் பைபிள் சொல்லுது ஆமீன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். பிள்ளைகளே, இந்த கூடுகையில் இந்த கூட்டத்தை இந்த இடத்தில் நடத்துவதற்கு ஆமீன் அநேக பண செலவுகள் உண்டு. ஆமீன் இம்மட்டும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இன்னும் அநேக தேவைகள் இருக்கிறதுனால உற்சாகமாக நீங்கள் கொடுங்கள் என்று கட்டாயப்படுத்தவில்லை. அன்பு சகோதரர்களை உற்சாகப்படுத்தும்படி கர்த்தர் மகிமைப்படுத்தும்படி உங்கள் உதாரத்துவமான ஆமீன் காணிக்கைகளை கொடுத்து இந்த நாளில் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அதுக்குடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த கூட்டம் முடிந்து உங்கள் அனைவருக்கும் இந்த ஆராதனை முடிவில் ஆமீன் உங்களுக்கு ஒரு அன்பான அன்பின் விருந்து ஒன்றே அன்பு சகோதரர்கள் ஆயத்தப்படுத்தியிருக்காங்க. எல்லாரும் நீங்கள் அமர்ந்து அதில் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்புடனே கேட்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தருக்கு காணிக்கப்படைப்பு.
உறப்பும் அவர் மறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார் மறுரூபமாக்கிடுவார் மகிமையில் சேர்த்திடுவார் மறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார் மறுரூபமாக்கிடுவார் மகிமையில் சேர்த்திடுவார் என் நேச அழகுள்ளவர் வெண்மையும் சிவப்பும் அவர் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. இப்பொழுது படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காகவும் தொடர்ந்து நாம் கேட்கப் போகிற வார்த்தைகளுக்காகவும் கர்த்தர்களை ஆசீர்வித்து தரும்படி தொடர்ந்துள்ள பகுதியின் ஆசீர்வாதத்திற்காக அருமையான பாஸ்டர் ஜோஸ் அவர்கள் முன்பாக வந்து இந்த பகுதிக்காக ஜெபிக்க அன்போடு ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நற்செய்தி பெருவிழாவோட மூன்றாவது நாள் கடைசி நாளில் நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, தேவைகளுக்காக, ஆமீன், காணிக்கையாக உங்களுடைய பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கையை கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமீன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் உடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த ஊழியங்களின் தேவைகளுக்காய் கொடுத்திருக்கும் போல் கொடுத்த அத்தனை கரங்களை ஆசீர்வதித்தோ, ஆமீன், பல மடங்காய் கர்த்தர் உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே ஆமீன் திருப்பி கொடுத்து இவர்கள் கைட்டு செய்த வேலைகளை, ஆமீன், தொழில்களை, பிசினஸ்களை கதை ஆசீர்வதித்து, ஆமீன், நாலு மணியாய் பலக பெருக கத்தனை உதவி செய்யும்படி செபிக்கிறேனையா. அதே போல கதாவே தொடர்ந்துள்ள வார்த்தை பகுதிக்காய் சோத்ரம். கத்தனை வார்த்தையோடு பேசுவீராக. இந்த பண்டிகையின் கடைசி நாளிலே உம்முடைய மகனை கொண்டு கத்து, ஆமீன், இந்த தேசத்தில், இந்த கிராமத்தில் உம்முடைய ஜனங்களோடு எங்களோடு எந்த வார்த்தை பேசுவதற்கோ என் தேவன் சித்தம் கொண்டிகோ அந்த வார்த்தையை கத்தை பேசுவீர். கடந்த ரெண்டு நாட்கள் இந்த இடத்துல வெளிப்பட்ட தெய்வம், ஆமே, இந்த மூன்றாவது நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு, ஆமே, நீ வெளிப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேனையா. ஒரு ரட்சிப்புக்கு ஏற்ற மாற்றம் உண்டாக, ஒரு விடுதலை உண்டாக, இந்த தேசத்தில் எழுப்புதல் உண்டாக, இளம் தலைமுறைய வாழ்க்கையிலே, ஆமே, கத்தரிக்காய் எழும்ப, கத்தரிக்காய் பிரகாசிக்க, ஒரு மாறுதலை கண்டு கொண்டு அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராய் கொண்டு வருவதற்கு இந்த ராத்திரி வேளை பரலோக தேவன் வார்த்தையாகிய வல்லமையோடு, வார்த்தையாகிய பட்டயத்தோடு உம்முடைய ஜனத்தின் நடுவிலே நீ கிரியை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வார்த்தை கொடுக்க உடைய மகனுக்காய் சோத்திரம். கத்த உடைய மகனை தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துங்க. கத்த அக்னி ஜாலியா இந்த இடத்துல உடைய மகனை எடுத்து பயன்படுத்தி, ஆமே, இந்த நாள் உடைய மகனை மறைத்து, ஆமே, உடைய நாவோடு கூட இருந்து கத்த நீங்க பேசுங்கப்பா. நீங்க இடைப்படும்படி ஜெபிக்கிறேன். தாழ்த்து உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜெபங்கேள் நல்ல பிதாவே, ஆமேன். கத்தோட நாம் மகிமைப்படுவதாக. இம்மட்டும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது அன்பு ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பை சார்ந்த அன்பு சகோதரர் அவர்கள் முன்பாக வந்து கர்த்தர் இந்த கூடுகையில் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து அவர்கள் நன்றி செலுத்துகிற வேளை இப்பொழுது அவர்கள் வந்து நன்றியை ஏறெடுப்பார். அழைக்கிறேன். தேங்க்யூ. எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்றுக் கொள்வோமா. தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ, ஹல்லேலூயா. வடக்கு நாடு ஃப்ரெண்ட்ஸ் கிளப் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக நற்செய்தி பெருவிழாவினை எந்த ஒரு இடையூறம் இல்லாமல் நடத்தி முடிக்க அருள் புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலாவது நன்றியை கூறி எனது நன்றி உரையை தொடங்குகிறேன். கடந்த ஆண்டு நடைபெற்ற நற்செய்தி பெருவிழாவை நல்ல முறையில் நடத்தி தந்த போதகர் திரு ஜஸ்டின் மோசஸ் அவர்கள்தான் இந்த முறையும் நடத்த வேண்டும் என்று ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பின் பெரும்பாலான உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்ட காரணத்தினால் இந்த ஆண்டும் அவரை அணுகி கேட்டுக்கொண்ட பொழுது எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஒத்துக்கொண்டு நமது அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய போதகர் திரு ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாம் ஆண்டு நற்செய்தி பெருவிழாவில் சிறந்த முறையில் பாடல்கள் பாடி சிறப்பித்த பிரேக்கா பாடல் குழுவினருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நற்செய்தி பெருவிழாவினை நேரலையில்
ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் மீடியா நண்பர்கள் மற்றும் அதனை நமது மக்களுக்கு எல்இடி திரை மூலம் தெளிவாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நற்செய்தி பெருவிழாவுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்து தந்த கிறிஸ்டல் சவுண்ட்ஸ் உரிமையாளர் மற்றும் அதன் பணியாளர்களுக்கும் நமது ஃப்ரெண்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவிற்கு மேடை மற்றும் மேடை அலங்காரம் செய்து தந்த அஜின் மற்றும் ஜிலு ஏஜென்சிஸ் அவர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நற்செய்தி பெருவிழாவிற்கு மின்சாரம் தந்து உதவிய திரு வின்ஸ், திரு கனி, திரு செல்லத்தங்கம் மற்றும் திருமதி சுந்தரபாய் அவர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நற்செய்தி பெருவிழாவிற்காக மேடை அமைப்பதற்கு இடையூறாக இருந்த மண் திட்டினை ஜேசிபி எந்திரம் மூலம் மாற்றித்தந்து உதவிய லினோ பெனோ அர்த் மோவர்ஸ் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நற்செய்தி பெருவிழாவிற்காக விளம்பரத்துக்காக ஃப்ளக்ஸ் போர்டுகள், சுவரட்டிகள், குறுஞ்செய்தித்தாள்கள் அளித்து உதவிய அரசு ஃப்ளக்ஸ், பொன்மகள் ஜுவல்லர்ஸ், ரூபன் மொபைல்ஸ், ஹலோ மொபைல்ஸ், திரு நெல்சன் அவர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் நற்செய்தி பெருவிழாவிற்கு பிறகு நடைபெற இருக்கும் உணவு விருந்திற்கு இடமளித்து உதவிய ஓசனா சபை நிர்வாகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் கன்வென்ஷன் நடத்துவதற்கு ஃப்ரெண்ட்ஸ் கிளப் சார்பாக கிறிஸ்மஸ் பஜனை நமது சுற்றுவட்டார பகுதிகளில் நடத்தப்பட்டது. அதில் தங்களது முழு அன்பையும் ஆதரவையும் நன்கொடையாக 63,630 ரூபாய் அளித்து பஜனை பாடிய போது உணவு வழங்கி உதவிய அனைத்து குடும்பத்தினருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நற்செய்தி பெருவிழா நடைபெறும் மேடை அதனை சுற்றியுள்ள பகுதிகளை தினமும் மாலையில் தூய்மைப்படுத்தி உதவிய திரு வின்ஸ், திரு ஞானதாஸ், திரு ரகு அவர்களின் குடும்பத்தினருக்கும் மிக்க நன்றியை ஃப்ரெண்ட்ஸ் கிளப் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நற்செய்தி பெருவிழாவிற்காக கிறிஸ்மஸ் பஜனை பாட தலைமை தாங்கிய பிரதர் திரு வின்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உதவிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நற்செய்தி பெருவிழாவிற்கு ஒவ்வொரு வேலையாக முன்னின்று நடத்திய அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் நடைபெறவிருக்கும் விருந்தினை தயார் செய்வதற்கும் அதற்கான பொருள் மற்றும் பண உதவிகள் அளித்து அந்த ஏற்பாடுகளை மிகவும் சிறப்பாக நடத்தி முடிக்க உதவிய அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 3 நாட்களும் நற்செய்தி பெருவிழாவிற்காக வந்து வருகை தந்து விழாவினை மிக சிறப்பாக அமைத்து தந்த பொதுமக்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் மற்றும் வடக்கு நாடு ஊர் பொதுமக்கள் சார்பாக மிக்க நன்றியை கூறி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் அடுத்த கட்டமாக நமது பகுதியில் ஒரு படிப்பகம் ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறோம். கடந்த 8 மாதங்களாக அதனுடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. வெகு விரைவாக சிறிய விளையாட்டு மைதானம், உடற்பயிற்சி மைதானம் மற்றும் படிப்பகம் கூடிய ஒரு மிகச்சிறந்த வேலையானது முடிய வாய்ப்புள்ளது. அதற்கு தங்கள் அனைவருடைய அன்பும் ஆதரவும் எப்போதும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொன்ன அன்பு சகோதரருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கும்படி கரங்களை தட்டி எல்லாரும் கவுருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். சில தட்டுற தட்டில் வஞ்சகம் இருக்கு. நல்ல கையை தட்டி இந்த 3 தினங்கள் அதிசயமாய், அற்புதமாய், ஆச்சரியமாய், மிக அழகாய், மேன்மையாய் இந்த கூட்டத்தை இயேசப்பா நமக்கு நடத்தி தந்திருக்காங்க. எல்லாரும் கத்திருக்க மகிமை மகிமை மகிமை. நன்றி, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பில் இருக்கிற எல்லா அன்பர்கள், சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் உங்கள் உழைப்பிற்காக, உங்கள் பிரயாசத்திற்காக, உங்கள் கண் விழிப்புக்காக இந்த இடத்துல இப்படி ஒரு நற்செய்தி கூட்டத்தை, சுவிசேஷ பணியை செய்வதற்கு உங்களுக்குள்ளே ஏசப்பா கொடுத்தது வாஞ்சைக்கு கர்த்தருக்கு நன்றி. உங்களை கர்த்த திரளாய் மகிமையை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, தேங்க்யூ. கர்த்த நல்லவர். தொடர்ந்தும் இந்த கடந்த 2 தினம் ஆண்டவர் நம்மோட பேசியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்தீங்க, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரோட பேசினார் 2 நாட்கள். முதல் நாளில் ஆண்டவர் நம்மோட பேசினார், நான் உனக்கு முன் சொல்லுகிற கர்த்தர், ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் பார்க்கிறவர், அவர் கேட்கிறவர், அவர் அறிகிறவர், நம்மோடு இறங்கி வருகிறவர். ஆமென், ஆமென். பிரயோஜனமாக இருந்துச்சு அவங்களுக்கு வார்த்தைகள். எனக்கு பிரயோஜனமாக இருந்து சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆ, நன்றி. நேற்றைய தினத்திலும் ஆண்டவர் தேசத்தை குறித்து, குடும்பங்களை குறித்து அழகாக பேசினார். ஆமென். அவர் வந்து
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தினார். நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கடந்த நாளில் பேசியிருக்கிறார். இன்றும் அதே கர்த்தர் தம்முடைய அம்மன் மகனை கொண்டு இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். எல்லார் கரங்களை தட்டி அன்பு போதகரை நான் வரவேற்றுக் கொள்கிறோம். வரவேற்று அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மன மகிழ்ச்சியான இந்த நல்ல இரவு நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த 2024 வருஷம் இந்த மார்ச் மாதத்தினுடைய முதல் வாரத்திலே இவ்விதமான ஒரு நல்ல தருணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாட்களினால் உண்டாகிற துதி கனம் மகிமையாவும் கர்த்தர் ஒருவருக்கே உண்டாகட்டும். அருமையான சகோதரர்கள் அவர்கள் மிக நேர்த்தியாக நன்றி சொன்னார்கள். ஆனாலும் இந்த பிள்ளைகளுடைய சார்பில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த வருஷத்தில் இவர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இவர்களில் எவரும் எனக்கு முன் பரிச்சயம் உள்ளவர்கள் அல்ல. ஆனால் இவர்கள் இப்படியாக ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி உற்சாகத்தோடு பிரதர் கில்ஜின் அவர்கள், கிறிஸ்டல் சவுண்ட்ஸ் ஓனர், அவருடைய தலைமைத்துவத்தில் அவருடைய ஆலோசனையின்படி நம்முடைய திருச்சபைக்கு வந்தார். ஒரு நாள் இந்த பிள்ளைகள் கன்வென்ஷன் எப்படி நடத்த வேண்டும், இதை குறித்த சிந்தனைகள் என்ன, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கன்வென்ஷன் நடத்தணும், அது மட்டும் தெரியும். ஆனால் உண்மையிலேயே கடந்த வருடங்களில் ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் இந்த கன்வென்ஷனை பிள்ளைகள் நடத்தினாங்க. எதை சொல்லி கொடுத்தோமோ, எப்படி அவர்களை வழி நடத்தினேனோ, அப்படியே அவர்கள் சற்றும் பிசகாமல் அழகாக அந்த கன்வென்ஷனை நடத்தினாங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்களுடைய அன்பு என்னை மறுபடியும் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த வருடத்திலும் வருவதற்கும் அவர்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கும் ஏதுவாயிற்று. இப்பொழுது நான் ஒவ்வொருவருக்கும் மனதார நன்றி சொல்லுகிறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிளப் அருமையான பிள்ளைகள் சகோதரர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லாரையும் ரட்சித்து நித்திய ராஜ்யத்திற்கு ஏதுவாக ஆண்டவர் அவர்களை மாற்றி இன்னும் அவர்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, இந்த தேசத்தினுடைய அருமையான மக்கள் உண்மையிலேயே தோத்துறோம். போன வாரத்திற்கு முந்தைய வாரத்தில் வேர்கிளம்பி ஜங்ஷன், அது மார்க்கெட்டில் கத்துடைய வார்த்தைகளை கொடுத்த பொழுது கூட்டம் முடிச்சுட்டு கடைசி நாள் இரவில் சகோதரர்கள் என்னிடத்தில் வந்து, இப்போ 4 கன்வென்ஷன் சுற்றி இருக்குது, இதுக்கு இடையில் நம்மவும் ஒரு ஆள், என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னேன். நமக்கு ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி அங்கே அன்னை இணைந்து பேசி ஜபித்து பிரிந்தோம். ஆனால் உண்மையிலேயே அருமையான பிள்ளைகளுடைய வாஞ்சை விருப்பம் அதை வந்து ஆண்டவர் நிறைவேற்றினார். நீங்கள் எல்லாம் அவ்வளவு ஆதரவாக இருந்தீங்க, ரியலி சொல்கிறேன். ஒரு சபையெல்லாம் நடத்தின இந்த அளவிற்கு நம்ம தேசத்தில் என்ன இருக்காது, ஒத்துழைப்பு இருக்காது. உண்மையிலேயே நீங்கள் எல்லாருமே அந்த பிள்ளைகளை உற்சாகமாக தூத்திரம் ஒத்துழைத்தீர்கள், உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இவங்க வந்து பஜனை பாடினதெல்லாம் எனக்கு தெரியாது. உண்மையிலே தூத்திரம் சுண்டலெல்லாம் சாப்பிட்ருக்காங்க, என்கிட்ட ஒரு வார்த்தையும் நான் சொல்லலை. கிறிஸ்மஸுக்கெல்லாம் பாடியிருக்கு, இது எனக்கு தெரியாது. இப்போ நன்றி சொன்னப்போ தான் தெரியும். பாருங்கள் இவ்வளவு ராத்திரி பகலாக கடினமாக உழைச்சிருக்காங்க. உண்மையிலேயே பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கட்டும்.
இந்த கன்வென்ஷன் இன்னைக்கு ரெண்டாவது ஆண்டு. ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் எல்லா வருடங்களிலும் இயேசு சுவாமி வருகிறது வரைக்கும் இந்த கன்வென்ஷன் தொடர்ந்து நடத்த நான் வாழ்த்துகிறேன். இவர்களுக்கு இப்படியே நீங்கள் ஒத்துழைத்தால், நம்ம இடையில ஒரு சின்ன யோசனை வந்துச்சு, ஒரு இடமாற்றம் செய்யலாமா, ஆனால் உண்மையிலே நமக்கு ஆத்தாங்கிறது தான் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆமாம், திடீர்னு இந்த பக்கம் கிரவுண்டு ஒன்று சும்மா இருக்குது, கன்வென்ஷன் வைக்கலாமான்னு ஒன்று யோசித்து பார்த்தாக, ஆனால் உண்மையிலேயே இல்லைப்பா, நமக்கு அந்த வி வடிவ கிரவுண்டு தான் நல்லாயிருக்கு. தோத்துரா தான் ஆசீர்வாதம். உங்களை இங்கேருந்து பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கேருந்து பார்க்கணும் தெரியாத பார்த்துக்கிடுங்க, இங்கே நின்றுட்டு பார்க்கணும், அப்போந்தான் தோத்துரம். இந்த மோசை காலத்தில் பூமி ரெண்டாக பழக்கம் தெரியுமா, அதை மாதிரியே ஒரு ஃபீல் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் போகும்போது வந்து பார்த்துட்டு போங்க. என்ன தோத்துரம், ரொம்ப அழகாக இதெல்லாம் வடிவமைத்து உதவியாக இருந்த அனைவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். அடுத்த வருடங்களில் கண்டிப்பாக அடுத்த கன்வென்ஷனுக்கு நான் வரமாட்டேன், நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ரெண்டு தடவை நான் பேசியாச்சு, என்னைக்கு இன்றைக்கு வந்தால் நல்லா இருக்க, இன்னொரு ஆள் வரட்டும். அப்போ நேற்றுக்கு ஒருத்தர் அதுக்கிடையில் ஒரு குண்டு வைக்கிறான் பார். அப்போ ஒன்று செய்யுங்க, முத நாள் வந்து ஜோம் பண்ணி ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிருங்க. அப்போ நான் சொன்னேன், ஒன்று பண்ணு, கடைசி நாள் சோறது இங்கே வாரேன். அப்படி ஒரு ஒரு தர்க்கத்தில் இருக்குது. ஆனால் அடுத்த ஆண்டுகளிலும் பிள்ளைகள் இந்த கன்வென்ஷனை வைப்பாக. இதே மாதிரி நான் வருகிறேனோ இல்லையோப்பா, என் பிள்ளைகளுடைய பெருமூச்சுக்கும் அவங்க விருப்பத்துக்கும் தெய்வம் வருவார், ஆண்டவர் வருவார், அவருடைய பிரசன்னம் வரும், அவருடைய வார்த்தை வரும். நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைக்கணும். இதே மாதிரி இயேசு வருகிறது வரை நம்முடைய கன்வென்ஷன் மூலமாய் அநேக ரட்சிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட இது காரணமாய் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஒத்துழைத்த ஜபித்த அனைவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். கிறிஸ்டல் சவுண்ட்ஸ் அருமையா ஒளிபரப்பிக்கு வசதிகளை செய்தாங்க, அவர்களுக்கு நான் மனதார நன்றி சொல்லுகிறேன். ஆமேன். பிரதர் ஜஸ்டின் அவர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அதுபோல் இந்த கன்வென்ஷனுக்காக, ஆமீன், பெர்மிஷனுக்காக காவல்துறை அதிகாரிகளை அணுகின பொழுது அவர்களும் இதற்கான அனுமதியை கொடுத்து, ஆமீன், இந்த 3 நாட்கள் நம் கூட்டம் தடையில்லாமல் நடைபெறுவதற்கு அவர்கள் பாதுகாப்பையும் மருளி அனுமதி அளித்த அருமையான, ஆமீன், காவல்துறை அதிகாரிகளுக்கும் அன்பர்களுக்கும் இந்த அருமையான பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாய் இதுவரை கத்த நமக்கு அனுகூலமாய் இருந்தார், தொடர்ந்தும் கத்த நமக்கு அனுகூலமாய் இருப்பாராக. ஆமென். இப்போ மணியை பாருங்க, மணி நேரம் சரியாக 8:25 ஆகிறது. நேற்றுக்கு இந்த நேரத்தில் ஒரு காப்பங்கு பிரசங்கம் தாண்டிட்டேன். இருந்தாலும் தோத்துறோம், கொஞ்சம் நேரம் கத்தருடைய வார்த்தைகளை கொடுத்து விட்டு உங்களை சீக்கிரமாக ஆமே தோத்துறோம். நான் உங்களை சாப்பிட அனுப்பலான்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிள்ளைகள் ஒரு இரவு உணவு நேற்று சொன்னது போல் ஆயத்தமாக வச்சுருக்காங்க. நீங்கள்லாம் கன்வென்ஷனுக்கு வந்தீங்க, நீங்கள் வந்து வார்த்தைகளை கேட்டீங்க. இயேசு 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினாங்க. 3 நாள் முடிச்சுட்டு எல்லாரும் அவசர அவசரமாக கிளம்புனான். உடனே இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், பிள்ளைகளே, இவர்கள் 3 நாட்கள் நம்மோடு கூட இருக்கிறாங்க, இவர்களை இப்படியே அனுப்பிவிட்டால் வழியில் என்ன செய்திருவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க, அதனால் ஏதாவது இவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படி சொல்லி இயேசு சீசர்களை பார்த்து கேட்பார். உடனே சீசர்கள் சொல்லுவாங்க, இல்லையே, இந்த வனாந்திரத்தில் எங்கே போகிறது, 200 பணத்திற்கு வாங்கினாலும் பத்தாதே, எல்லாமும் வயிறும் பெருசு பெருசாக கடவு மாதிரிலாம் இருக்குது, தோத்திரம் பத்தாது, என்ன செய்கிறது அப்படின்னு சீசர்கள் எப்போவுமே நெகட்டிவாக தான் பேசுவாங்க. நீங்கள் பைபிளில் நீங்கள் படித்து பாருங்கள், இயேசுவின் சீசர்கள் அதிகமாகவே தோத்திரம் நெகட்டிவாக தான் சிந்திக்கிறத நம்ம பார்க்க முடியும். உடனே இயேசு சொல்லுவா, இல்லை, நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிறுவனுடைய கையில் இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து புருஷர்கள் மட்டும் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க கேட்கல, தோத்திரம் நீங்கள் சொன்னது தான், அப்போ சாப்பிட்டாங்க. பைபிள் சொல்லுது புருஷர்கள் மட்டும் அவ்வளவா. இப்போ பொதுவாக நாங்கள் சபை போதகர்கள் ஒரு கணக்கு வைப்போம், 30 ஆண்கள் என்றால் 90 பெண்கள் இருப்பாங்க, 90 பெண்கள் என்றால்
கண்டிப்பாக 45 பிள்ளைகள் இருப்பார்கள். இது வந்து ஒரு சாதாரண கணக்கு பார்த்துக்கிடுங்க. எத்தனை ஆண்கள் வருவாங்க? ஒரு 15 பேர் வருவாங்க. உடனே நாங்கள் கணக்கு போட்டுருவோம், 45 லேடிஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டுருவோம். அப்போ நமக்கு 125 சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு கணக்கிடலாம். ஏன்னா அப்படி தான் இருக்கும். அப்போ இவ்வளவு, இப்போ 5000 ஆண்கள் அப்படின்னு சொன்னால் 15000 பெண்கள் இருந்திருக்கணும். எப்படியும் தோராயமாக 10000கள் அன்னைக்கு சாப்பிட்டாங்க. எல்லாருக்கும் உட்கார்ந்து சாப்பிட்டு அமே மீதம் எடுத்த மாதிரி இன்னைக்கு அருமையான பிள்ளைகள் அவங்க எல்லாருக்கும் உணவு வச்சுருக்காங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் எல்லாரும் உட்கார்ந்து அமே தோத்துறோம் சாப்பிட்டுட்டு நீங்கள் எல்லாரும் ஒரு உதவி செய்யணும் எனக்கு. அவங்க யார் அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு நிற்பாங்க, யாரை கண்டாலும் ரொம்ப நல்லா பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணிட்டு போங்க. அது அடுத்த வருடம் அவங்க வேலை செய்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நான் சொல்ல சரிதானா? உயிரோடு இருக்கீங்களா? ஆ, திடீர்னு ஒரு சின்ன சந்தேகம் ஆயிட்டு. ஓகே, என்ன அப்போ அவங்க அடுத்த வருஷம் இன்னும் அழகாக செய்வாங்க. நம்ம சாதாரணமாக என்கரேஜ் பண்ணுகிற பழக்கங்கள் நிறைய பேர் கிடையாது. வீட்டில் வந்து தோத்துறோம், 17 இட்லி 18 இட்லி சாப்பிடுவான் பார்த்துக்கு. உனக்கு இருக்கா, மனைவிக்கு இருக்கா, பிள்ளைக்கு இருக்கான்னு சிலர்லாம் யோசிக்கவே மாட்டான், சாப்பிடுன்னு போயிடுவான் தோத்துறோம். ஆனால் ஒரு நாள் கூட இப்படி இன்னைக்கு இட்லி நல்லா இருந்துச்சு தோத்துறோம், சாம்பார் நல்லா இருந்துச்சு சொல்கிறதே இல்லை. சிலர் நினைக்கிறாங்க அம்மா பாஸ்டர் என்ன உண்டுனாலும் சட்டியை காலி பண்ணிட்டு போயிடுறான் அப்படி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒருவரை ஒருவர் பாராட்டி பழகணும். என்ன இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒன்று பாராட்டுவோமா? உங்களை இந்த நாளில் பார்த்ததில் சந்தோஷம். இதே மாதிரி உயிரோடு இருந்தால் அடுத்த வருஷம் வந்துடணும்னு சொல்லு. இங்கே சிலர்லாம் திரும்பியே பார்க்கல, குறுகுறாக வருது எனக்கு வாயில். ம், சென்னையெல்லாம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்ன ஆண்டவர் நல்லவே. உண்மையில் நானும் இந்த 3 நாளும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரிஸ்க் எடுத்த மாதிரியே தெரில. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ண மாதிரியே இல்லை. ஏன்னா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. இப்போவும் கூட நான் பிரசங்கம் பண்ணாமல் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களையெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்க்கும் பொழுதே ஒரு மன நிறைவு. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா கர்த்தர் இருதயங்களை அறிகிறவர் பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருக பண்ணி. இந்த தேசத்தில் நிறைய சபைகள் இருக்கிறது. எல்லா திருச்சபைகளையும் ஆண்டவர் பெருக பண்ணி திரளான ஜனங்கள் இந்த தேசத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுவார்களாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஒரு பாட்டு பாடிடுவோமா? தொடர்ந்து தேவ செய்திக்கு முன்னே ஒரு பழைய பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு பாடுவோம்? அதுவும் நீங்கள் தான் சொல்லணும். ஒரு பாட்டு சொல்லுங்க. தண்ணீரை கடக்கும் பொழுது என்னோடு இருக்கிறேன். கரெக்டு தான், வாய்க்கால் பக்கத்தில் தான் இருக்கு. சரி. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. நந்தியையா தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. முடிச்சா கை தட்டி. மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. நன்றியா
அன்பு கூர்ந்து எனக்காக ரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே. இணைந்து சொல்லலாமா? என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக ரத்தம் சிந்தி என் மேல் அன்பு கூர்ந்து ரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. இப்ப சொல்லுங்க. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றிப்பா, நன்றியா, நன்றியா. தண்ணீர் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். தண்ணீர் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். போவதில்லை எரிந்து போவதில்லை. சொல்லுங்க. மூழ்கி போவதில்லை எரிந்து போவதில்லை. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. கிருபை நிறைந்த பரிசுத்த பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒருபடி பாதத்தில் நாங்கள் ஒரு விசை கூட வருகிறோம். இந்த அருமையான நற்செய்தி பெருவிழாவின் கடைசி நாள் இரவில் உம்முடைய கிருபை பொருந்தின வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி வருகிறோம். சுவாமி, இந்த தேசத்தின் மேல் ஆண்டவர் அன்பு கூர்ந்து அருமையான பிள்ளைகளுடைய இருதயத்தில் இவ்விதமான ஒரு நல்ல இருதயத்தின் விருப்பத்தை கொடுத்து இந்த மூன்று நாட்கள் திட்டமிட்டபடியே இந்த கன்வென்ஷனை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தபடியினால் உமக்கு நன்றி. இந்த கடைசி நாள் இரவில் ஆண்டவர் எங்களோடு பேசும், எங்கள் நாவை பயன்படுத்தும், எங்கள் காதுகள் எங்கள் இருதயம் உணரத்தக்கதாய் கேட்கட்டும். இந்த இரவில் நாங்கள் இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை உணரவும், அநேகருடைய ரட்சிப்பு, அநேகருடைய மனம் திரும்புதல், அநேகருடைய விசுவாசம், அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு இந்த கூடுகை மிகவும் உதவியாயிருக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய். தேவாவியானவர் தொடர்ந்து நடத்துவதற்காக உமக்கு நன்றி. அப்பிரயோஜனமான மனிதன், என் கடமைகளை மாத்திரம் செய்ய வருகிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி, கடந்த இரவிலே நாம் சிந்தித்த அமீன் வேதபதி பகுதியின் தொடர்ச்சியை இந்த ராத்திரியிலும் நாம் கவனிக்கப் போகிறோம். அப்போ அமை யோவான் சுவிசேஷம் அதனுடைய 16 அதனுடைய 7 வசனம் முதல் நாம் தொடர்ந்து படிக்கப் போகிறோம். அதாவது 11 வாக்கியம் வரையிலும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிதாவினால் தனக்களிக்கப்பட்ட மகிமை பொருந்தின ஊழியத்தை நிறைவேற்றி விண்ணுலகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகிற அந்த கடைசி தருணத்திலே ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து தன்னுடைய பரமேறுதலை குறித்து பேசுகிறார். அவர் பரமேறுதலை குறித்து அவர் பேசும் பொழுது சீசர்களுடைய இருதயம் கலங்குகிறது.
அதை யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்தினுடைய 1 வாக்கியத்தில் நம்மால் உணர முடியும். அவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், ஆமீன், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லி அவர்களுடைய விசுவாசத்தை ஊன்ற கட்டிவிட்டு சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து பேசுகிற வார்த்தைகளை, ஆமீன், தோத்திரம், நம்மால் உணர முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திக்கற்றவர்கள் என்று சொல்லுகிற தமிழ் பதத்திற்கு பிற மொழி வேதாகமங்களில் நாம் சிந்திக்கும் பொழுது அநாதைகளாய் விடமாட்டேன் என்று அர்த்தம். மலையாள வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது ஞான் நீங்களே அநாதராய் விடுகையில்லா என்று சொல்லுகிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமீன். சீஷர்களுடைய இருதயம் கலங்குவதற்கான காரணம் என்ன? இதுவரையிலும் உலகத்தில் வாழ்ந்தார்கள், உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தார்கள், உலக மனிதர்களைப் போல வாழ்ந்தார்கள். ஒரு சாதாரண யூதர்களாக, சாதாரண கலீலேயர்களாக, சாதாரணமான மீன்பிடி தொழில் செய்கிற மனிதர்களாக அவரவர் தங்களுடைய வேலைகளில் உலகத்திற்கொத்த வாழ்க்கை செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய அன்பு அவர்களை இழுத்து கொண்டது, இயேசுவினுடைய பாசம் அவர்களை இழுத்து கொண்டது, இயேசுவினிடத்திலிருந்து வெளிப்பட்ட வல்லமை அவர்களை இழுத்து கொண்டது. ஒரு கணம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னார். இயேசுவின் மேல் வைத்த அன்பினால் இவர்கள் எதையுமே யோசிக்கல, எதையுமே அவங்க யோசிக்கல. பைபிளை நீங்க வாசிச்சிருக்கீங்களா? பேதர் ஒருமுறை சொல்லுகிறார், ஆண்டவரே, எங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர் அப்படின்னு சொல்லி, ஆமீன், பேதுரு பேசுகிற அல்லது கேட்கிற ஒரு வார்த்தையை நம்மால் உணர முடியும் இல்லையா? அங்கே 12 சீஷர்கள் இருக்கிறாங்க, மற்ற 11 பேரும் இப்படி ஒரு கான்செப்ட் அவங்களுக்குள்ள இல்லவே இல்லை. ஆனால் எல்லாரையும் விட பேதுரு தான் விட்டு வந்தேனே, விட்டு வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிற ஒரு கேள்வி அவருக்குள்ளே எழும்புது. ஏன் அப்படின்னா, ஆமீன், அவருடைய விட்டு வந்த விதத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? ஒரு நாள் இவர், ஆமீன், கடற்கரை ஓரத்திலே மீன்பிடித்து திரும்பி வந்து படகை ஓரமாக நிறுத்திவிட்டு வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவருக்கு ஸ்டேஜ் தேவைப்படுது, ஏன்னா மக்கள் நெருங்கி வர்றார்களா. இப்போ இயேசுக்கு உயரமான ஒரு இடத்துல நின்னாதான் எல்லாரையும் தெரியும், எல்லாருக்கும் முன்னாட நின்று இந்த உயரமாக நின்று பேசுறதுக்கு ஒரு மேடை தேவைப்படுது. அந்த இடத்துல மேடை அமைக்க முடியாது. அப்போ பார்க்குறார், நிறைய படகுகள் கரை ஓரத்திலேயும் நிறுத்தப்பட்டு இருந்தது. அப்போ பக்கத்தில் நிற்கிற இந்த படகுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே பேதுரு சொல்கிறார், தாராளமாக பயன்படுத்துங்க. உடனே இயேசு மேடைக்காக பேதுரு படகில் ஏறி ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர், தோத்திரம், எதையுமே இலவசமாய் பெற்றுக்கொள்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப தெளிவானவர் பார்த்துக்கிடுங்க. ஆமீன். கொஞ்ச நேரம் அவருடைய படகை பயன்படுத்தி விட்டு அவர் சொல்றார், ஆமீன், இவனுடைய படகை விட்டு நாம் விருதாவாக இறங்கிவிடக்கூடாது. வாங்கின நேரத்தை செலவழித்தினதற்கு ஏற்ற ஏதாவது பேதுருவுக்கு கொடுக்கணுமே அப்படின்ட்டு அந்த படகினுடைய எஜமானனாயிருக்கிற பேதுருவை அழைத்து கொண்டு கடலின் ஆழங்களுக்கு செல்ல, ஆமீன், அங்கே ஆமீன் திரளாய் மீனை பிடிக்கிறான், திரளாய் மீனை பிடிக்கிறான். இப்போ கரைக்கு வருகிறாங்க. பேதுரு அவருடைய சிநேகிதனுடைய படகும் நிரம்புகிறது. ஆனால் கரையில் வந்தவுடனே பேதுரு, நீர் எங்களை விட்டு போய்விட வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த சம்பவங்களெல்லாம் முடித்த உடனே, ஆமீன், அந்த இடத்துல மீனை இறக்கினார்கள், மீனை விற்றார்கள். மறுநாள் தான் பேதுரு, ஆமீன், இயேசுவை பின்தொடர்ந்தார். அப்படி ஒன்றும் கிடையாது. கரையில் வந்து சேர்ந்தவுடனே, நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவராக்குவேன். நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும், பிடித்த மீனை விற்று அதை பணமாக்கி கொள்வதற்கு கூட பேதருக்கு ஒரு தருணம் என்ன செய்யப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னா, கரைக்கு வந்தவுடனே அழைப்பு வந்து விடுகிறது. கரைக்கு வந்தவுடனே ஆண்டவருடைய அழைப்பு வந்துடுது. ஒன்றுமே யோசிக்கலை, ஆண்டவர் கூட இறங்கி வந்தார்.
அப்போ ஆனால் கடைசி வரைக்கும் அவன் மனசுக்குள்ள படகு வந்துட்டனே, மீனை விற்காமல் வந்துட்டனே, வித்திருந்தால் ஓனகிட்டி இருக்கலாமே, இந்த எண்ணம் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் அப்பப்போ சொல்லுவார், எனக்கு என்ன தருவேன், எனக்கு என்ன தருவேன், எனக்கு என்ன தருவேன். அப்போது இவ்வளோ தூரம் 3.5 வருஷம் வந்தாச்சு, 3.5 வருஷம் ஓடிடுச்சு, சாப்பாட்டுக்கு பிரச்சனையே கிடையாது, டேக்ஸ் கட்டுறதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆமீன். காலையில் சாப்பாடு ராஜபோஜனம், மத்தியானத்தில் வயிறு கட்டிட்டான், சாயந்தரத்தில் காப்பி டீக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் இயேசு உபவாசம் இருப்பார், நம்ம ஆட்கள் உபவாசமே இருக்க மாட்டான். இவர் முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணுவார், சீசர்கள் முழங்காலே போட மாட்டான். வழியில் நடந்தால் கூட இவனுங்க நடக்கிற இடத்துல ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு பொருள் போட முடியாது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு முறை வயக்காட்டில் நடந்து போகிறாங்க, வயக்காமேன் வயல்காரன் வந்து சொல்லுறான், கொஞ்சம் இவனோட கையை கட்டி வைக்கப்படாதா, ஏன்னா போகிற வழியில் பூதாவும் என்ன செய்கிறாங்க, கதிர்களை உருவிட்டே போகிறான். அம்மா இங்கே 12 பேரும் போன பிறகு வெறும் வைக்கோல் மட்டும்தான் நிற்கி, இவங்களுக்கு வாயை ஏதாவது நீர் பண்ணணும், அந்த அளவுக்கு தான் இருந்திருக்காங்க. அந்த 3.5 வருஷம் அவங்களுக்கு கவலையே கிடையாது, பாரமே இல்லை, பிரச்சனையே இல்லை, சந்தோஷமாக 3.5 வருஷம். அப்போது இவங்கெல்லாம் நினைப்பாங்க, பரவாயில்ல, லைஃப் என்ன செய்திருச்சு, செட்டில் ஆயிடுச்சு, டேக்ஸ் கட்டணும். அப்போது டாக்ஸ் கட்டுறதுக்கு என்ன சொன்னார், நேரப்போ ஒரு தூண்டலை போடு, முதல்ல கிடைக்கிற மீனை வாயை திறந்து பார், உள்ளே என்ன இருக்கு, வெள்ளிப்பணம் இருக்கு, அதை எடுத்துகிட்டு வந்து டாக்ஸை கட்டியிரு. அப்போ இவர் நினைக்கிறார், இனி பிரச்சனையே இல்லை, இன்னைக்கு மீனுக்கு வாயை திறந்தோம், நாளைக்கு காளமாட்டுக்கு வாயை திறந்துட வேண்டியதான். அப்படியே வாழ்க்கை அப்படி செட்டில் ஆகி போகுது. இப்போ திடீர்னு சொல்கிறார், சரி ரொம்ப சந்தோஷம், நான் கிளம்பலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கெல்லாம் வயிற்ற கலக்கிருச்சு. ஏன்னா இதுவரைக்கும் கொஞ்சம் 3.5 வருஷமாக லெச்சுரியாக வாழ்ந்து பழகியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா, இதுவரைக்கும் கடலோரத்தில் அவருடைய யூனிஃபார்ம் உங்களுக்கு தெரியுமில்ல, தோத்தர் மேல் வஸ்திரம் மட்டும் அணிந்திருந்தான் அப்படின்னு இருக்கும். பொதுவாக எல்லோரும் நம்ம முதல்ல கீழ் வஸ்திரம் தான் அணிவோம், இவர் மேல் வஸ்திரம் மட்டும் அணிந்திருந்தார், விட்டுருவோம். அந்த அளவுக்கு தான் அவருடைய யூனிஃபார்ம். இப்படி இருந்த மனுஷனை அருமையாக ட்ரெஸ் பண்ண வச்சு 4 இடத்துல கூட்டிகிட்டு போய், இப்போ எங்கே பார்த்தாலும் பேதுருவை கண்டா பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், சரி அவர் பிரதர் தானே, ஆமே பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இப்போ எங்கே பார்த்தாலும் பயங்கர மரியாதை, பஸ்ஸில் போனால் முதல்ல எல்லோரும் எழும்பி சீட்டு கொடுப்பாங்க, அந்த அளவிற்கு நல்ல அவருக்கு நல்ல மரியாதை கிடச்சிருச்சு. இப்போ நம்மளால் என்ன சொல்லுதார், நான் கிளம்பலாம்னு இருக்கேன். உண்மையிலே உங்கள் இடத்து அவர் இடத்துல நம்ம எல்லாம் இருந்திருக்கோம்னா கோபமே வந்திருக்கும், ஏன்னா இவர் கலங்குறார், இனி என்ன செய்வோம், ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது, 3.5 வருஷமாக விட்டு வந்த படகும் இது கரையாம் பிடிச்சிருக்குமே, இப்போ என்ன செய்யறது, நடுவழியில் விட்டுட்டு போகிறாரு அப்படிங்கிற ஆதங்கத்தில் சீசர்கள் ஆண்டவரிடத்தில் ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க, ஆண்டவரே நீ அவசியம் போகணுமா, நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்குடைய எதிர்காலம் என்ன, எங்களை இப்படி விட்டுட்டு போறீங்களே என்று சொல்லுகிற ஆதங்கம் அமை சீசர்களுடைய இருதயத்தில் அதிகமாக பெருகுது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மை நடுத்தெருவில் விடுகிறவர் அல்ல. இந்த ராத்திரி உங்களுக்கு தெளிவாய் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு மனுஷன் ஆண்டவரை நம்பினால், ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், ஒரு மனிதன் ஆண்டவரை விசுவாசித்தால், ஒரு மனிதன் ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தால், அவனை மரண பரியந்தம் நடத்த என் அப்பன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. ஒருவேளை இந்த கடைசி நாள் இரவில் என்னுடைய வார்த்தைகளை கேட்குற நீங்கள் 10 வருடங்கள், 15 வருடங்கள், 20 வருடங்கள், பல வருடங்களுக்கு முன்னால் இந்த இயேசு மேலே அன்பு வச்சு, இந்த இயேசு மேலே விசுவாசம் வச்சு, நீங்கள் இந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்திருக்கலாம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்திருக்கலாம். இப்போது உங்களுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை அன்றைக்கு இருந்த நிலை இன்றைக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை அன்றைக்கு எல்லாரும் இருந்தாங்க பாஸ்டர், இன்றைக்கி யாருமே இல்லை, நான் தனித்திக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது என்று சொல்லி உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு கவலை, உங்களுக்கு பயம், உங்களுக்கு துக்கம், ஒரு கலக்கம் இருக்குமானால் இன்று இரவில் ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நம்முடைய தெய்வம் அமீன் விசுவாசித்த தம்முடைய பிள்ளைகளை மரண பரியந்தம் நம்மை நடத்த அவர் போதுமானவர் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அல்லேலூயா. அதாவது அவருடைய நடத்துதலை குறித்து பைபிள் சொல்லுது, அவர் நித்தமும் நடத்துகிறவர் அப்படிங்குது, அவர் நம்மை நித்தமும் நடத்தி அப்படின்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் வறட்சியான காலங்களிலும் நம்மை நடத்துகிறார்,
அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது முடிவுபரியந்தம் நடத்துகிறார். இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து சொல்றேன், ஆண்டவரை சேவிப்பதில், ஆண்டவரை ஆராதிப்பதில், ஆண்டவரை மகிமைப்படுத்துவதில், ஆண்டவருக்காக வாழ்வதில், ஆண்டவரை ஆராதிப்பதில், ஆண்டவருக்கு கொடுப்பதில், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதில், ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ நீங்கள் கடுகளவும் குறை வைத்து விட வேண்டாம். பெற்ற தாயினால் நீங்கள் மறக்கப்பட்டாலும் ஆண்டவரால் நீங்கள் மறக்கப்படுவதில்லை. என் தேவனால் உங்களை மறந்து கொண்டிருக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ சீசர்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிகிறார். இவங்க எப்பொழுதுமே அவங்களுக்கு ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் சீசர்களை சரியாக படித்து பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகளெல்லாம் ரொம்ப வேடிக்கையாகவே இருக்கும். உண்மையிலே நமக்கு சொல்ல தோணும், இந்த 3.5 வருஷம் இந்த 12 பேரை தோத்திர இயேசு கிறிஸ்து நடத்தினதுக்கே அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்துடலாம் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அந்த 12 பேரும் திணிச்சா தான் இருந்திருக்காங்க. அந்த 12 பேரை குறித்து நீங்கள் ரொம்ப தெளிவாக படிச்சிங்கன்னு சொன்னால் சிரித்து குடலே வெளியே வந்துடும். ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி தோத்தர் அறைக்கு வந்திருக்கார். எல்லோரும் பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ ஒருத்தன் இல்லை, அவர் வெளியே பெயர்ப்பாராக இருக்கும். தோத்தரை வந்த உடனே சொன்ன, எல்லாம் என்ன லேட் ஆகிட்டா, இயேசு இப்போ தான் வந்துட்டு போனார், ஏய் சும்மா இல்லை விளையாடாது அப்படிங்கிறார். உடனே, இல்லைடா இயேசு இப்போ தான் வந்தார், உயிரோடு தான் எழும்பிட்டார், நான் நம்பவே மாட்டேன். தோத்திரா, அப்படி நான் நம்பணும்னா அவர் வந்து அவருக்கு வயிற்று அந்த விழாவில் இந்த குத்துனானவே இல்லை அந்த துவாரத்தில் கையை விட்டு பார்க்கணும், அப்போ தான் நம்புவேங்க. 3.5 வருஷம் தோத்திரம் கொண்டு நடந்தவங்க கெதியை பார்த்துக்கிடுங்க. அப்போ தான் நம்ம நினைக்கிறோம், சே இந்த 3.5 வருஷம் எங்களை என்ன நடத்தினார். உண்மையிலே சொல்கிறேன், இயேசு ஆண்டவர்னு சொல்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸே அவருக்கு வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இவங்க சேட்டையெல்லாம் அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் பார்த்தார், இவங்களை தனியாக விட்டோம் ஜாலி முடிச்சிருவானுமே, அதனால் ஒன்று பண்ணுவோம், இவர்களோடு என்றைக்கும் இருக்கும்படி ஒருவனை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைத்தோத்தர் அவர் சொல்லுகிறார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போனேனே ஆனால் தேற்றரவாளனாகி பரிசுத்தாவியானவரை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தார். அப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டரையா தூத்தர் அதுக்கு முன்னாடி ஆவியானவர் இல்லையா? ஆவியானவரை குறித்து அதற்கு முன்பு சொல்லப்படவில்லையா? பைபிள் சொல்லுது, பைபிளில் வாசிக்கிறோம், தானியேல் விசேஷித்த ஆவி உடையவராக இருந்தார் அப்படின்னு இருக்கு. தாவீது தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவராக இருந்தார். அப்போ இவங்களெல்லாம் ஆவியானவர் நடத்தி இருக்கிறாரே, அப்போ புதுசாக ஆவியானவர் வந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே, அப்போ முன்னாடி இருந்த ஆவியானவர் யார் அப்படிங்கிறதான ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்புது. நீங்கள் நல்ல கவனிங்க, ஆவியானவர் அதற்கு முன்னாலேயும் பூமியில் கிரியை செய்தார். ஆனால் என்ன பைபிள் சொல்லுது, தோத்திர தேவைக்கு ஏற்றபடி வந்து அவர்களை நிரப்பி அவர்களை கொண்டு கிரியை செய்துவிட்டு போய் வந்தார். நான் சொல்ல சரிதானே, லேகி வரைக்கும் வந்த பொழுது சிம்சோனின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவர் மேல் இறங்கின பொழுது அவனுக்குள்ளே ஒரு தைரியம் வருகிறது, கதவை பூட்டி வச்சாங்க, நிலையோடு பிடுங்கிட்டு போயிட்டார். இப்படி தான் நடந்திருக்கு. ஆனால் பழைய பாட்டில் நிலையான ஒரு ஆவியை கொண்டவர் தாவீது தான். பைபிள் சொல்லுது, தாவீதோட கர்த்தர் வந்து இறங்கி தங்கி இருந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். ஆனால் அதுவரையிலும் பழைய ஏற்பாட்டு சபையில் கர்த்தர் வந்தார், அவர்களுக்கு பலன் கொடுத்தார், செய்ய வேண்டியதை செய்ய வச்சார், போயிட்டார். ஊழியர்கள் மேலே வந்தார், தோத்திரம் ஊழியங்களை செய்ய வச்சார், போயிட்டார். இப்படி தான் இருந்துச்சு. போக்கும் வரத்துமா இருந்தார். ஆண்டவர் பார்த்தார், போக்கும் வரத்துமா இருந்தா இவங்க சபையை விட்டு காலி பண்ணி பேரிச்சம்பளம் சாப்பிட்டுருவான், அதனால் ஒன்று செய்வோம், இனி இவர்களை விட்டு விலகவே செய்யாத ஒருவரை அனுப்புவோம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை சபைக்கு நிரந்தரமாய் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தேவ ஊழியர்கள் மேலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிரந்தரமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மேலே பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக இருக்கிறார். சபையின் மேல் பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக இருக்கிறார். நல்லா கவனிங்க, நம்ம மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிறவர் கிடையாது. சில ஆட்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவார்.
அது மூணாவது பாட்டு பாடும்போதுதான் வருவார். அது வரைக்கும் ஒரு மாதிரி தான் இருப்பார். அப்புறம் பிரசங்க நேரத்தில் பெயிருவார், எந்த இவன் தான் உறங்கிடுவானே. புரியுதா உங்களுக்கு? அப்படித்தான் சிலர் இருக்கிறாங்க. நீங்க அப்படி இல்லை, சிலர் அப்படி இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்களா கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், ஆண்டவர் பார்த்தார், என் பிள்ளைகள் பலகீனர்கள், என் பிள்ளைகள் குறைவுள்ளவர்கள், என் பிள்ளைகள் தடுமாறுகிறவர்கள், என் பிள்ளைகள் சோர்ந்து போகிறவர்கள், என் பிள்ளைகள் தோத்திரம் பயப்படுகிறவர்கள், என் பிள்ளைகள் முடங்கி போகிறவர்கள், இவர்களை இப்படியே விட்டுவிட்டால் இவர்கள் என்னை குறித்த சுவிசேஷத்தை உலகத்துக்கு நிச்சயமாட்டாக சொல்லிக்கிட மாட்டாங்க. அதனால என் பிள்ளைகள் என்றேக்கும் பலனாயிருக்கும்படி எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்க ஒரு பரிசுத்த ஆவியானவரை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு வாக்கு பண்ண. கைகளை உயர்த்தி ஒரு அலையில் உயா சொல்லுங்க. அப்போ இதில் இருந்து நமக்கு ஒன்று புரியுது, நான் தோற்று போய் வாழ்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறத அப்பா விரும்பவே இல்லை. பலகீனப்பட்டு பலனடைந்து பின்மாற்றம் அடைந்து மறுபடியும் திரும்பி இந்த விழுந்து எழும்புகிற ஒரு நிலைமையை கத்தர் என்ன செய்யலை, விரும்பலை. ஆமாம், அதனால தான் இன்னைக்கு இரவில் உங்களை பார்த்து சொல்றேன், நிலைவரமான ஒரு ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்கு காரணத்தை சொல்றேன். நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன், தாவீதினிடத்திலே வந்து தங்கி இருந்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனா அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு முறை பட்சேபாலிடத்திலே பாவம் செய்கின்ற ஒரு தருணம் அவருக்கு ஏற்படுகிறது. அந்த தருணத்தினாலே அவர் பின்மாற்றம் அடைந்து தேவ கிருபை இழந்து விடுகிறார், தோத்திர சந்தோஷத்தை இழந்துறார், மகிழ்ச்சியை இழந்துறார். ஆனா தாவீது அவன் கிருபையை இழந்துவிட மனதில்லாத மனிதனாய் ஆண்டவர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தகப்பனே நிலைவரமான ஆவியை எனக்கு தார். இந்த வார்த்தையை நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, நிலைவரமான ஆவியை தாரும். அப்ப அப்போஸ்தலாகிய அமீன் அப்போஸ்தலர்கள் அனுபவித்த நிலைவரமான ஆவி யாரிடத்துல இல்ல, தாவீதனிடத்துல இல்ல. ஆவியானவர் வந்தார் தங்கி இருந்தார், அது உண்மைதான். ஆனா தாவீதனுடைய வாழ்க்கையில தோத்திரம் ஒரு பலகீனத்தை பார்க்கிறார். நான் கோயிலுக்கு போறேன், ஆராதனைக்கு போறேன், ஜெபங்களுக்கு போறேன், பலிபீடத்துக்கு போறேன், பாட்டு பாடுறேன், ஆராதனை செய்யறேன், ஆனா எனக்கு எப்பொழுது ஒன்னு மாதிரி இருக்க முடியலையே பாஸ்டர். ஆலயத்துல என்னால ஜெபிக்க முடியுது, ஆலயத்துல என்னால பாட முடியுது, ஆலயத்துல எனக்கு தேவ வார்த்தைகளை கேட்க முடியுது. நான் ஆலயத்துல இருந்து நினைக்கிறேன், அவன் கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரி வீட்டுல போய் நம்ம ஜோம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசையோட நான் வீட்டுக்கு போறேன். நான் வீட்டுல போய் அவன் தேவ சமூகத்துல ஜெபிக்க இருந்தா ஆலயத்துல இருந்து ஜெபித்த மாதிரி என்னால வீட்டுல ஜெபிக்க முடியல. ஆலயத்துல என்னால வசனம் ரீட் பண்ண முடிஞ்சிச்சு, ஆலயத்துல பாஸ்டர் சொன்ன வார்த்தையை கேட்க முடிஞ்சிச்சு, ஆனா வீட்டுல போனப்போ நான் இவ்வளவோ முயற்சிக்கிறேன் பாஸ்டர், என்னால நிலைவரமா நிக்க முடியல, நிலைவரமா நிக்க முடியல. இவ்வளவோ நேரம் நான் நினைக்கிறேன், கோபப்படவே கூடாதுன்னு நினைக்கிறேன், சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், துக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இனி கணநித்திரையின் ஆவிக்கு உட்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆசை இருக்கு, என்னால முடியல. ஏன் தெரியுமா? எனக்குள்ளே நிலைவரமான ஒரு ஆவி இல்லை என்பதுதான் உண்மை. அதனாலதான் ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், பிள்ளைகளே இனி உங்களுக்கு தேவை நிலைவரமான ஆவி. இன்னைக்கு ராத்திரி இந்த தேசத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், பிள்ளைகளே ஒன்றுபோல் கிருபையில் வளர, ஒன்றுபோல் விசுவாசத்தில் வளர, ஆமீன், உங்களுக்கு தேவை நிலைவரமான. அது அவர் சொல்லுகிறார், என்றென்றேக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அலையிலையா சொல்றீங்களா? அலையிலூயா. சிலர் நினைக்கிறாங்க, பாஸ்டே இந்த பரிசுத்தாவியை பத்தி பேசுறீங்க, பரிசுத்தாவியின் நிறைவு குறித்து பேசுறிய, பரிசுத்தாவியின் பூரணத்தை குறித்து பேசுறீங்களே, இதெல்லாம் பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்குரியது அப்படின்னு சிலர் நினைச்சுக்கிறாங்க. இல்லப்பா, இது வெற்றியை விரும்புகிறவனுக்குரியது, இது ஜெயத்தை விரும்புகிறவனுக்குரியது, நிலைவரமாய் தேவனுக்குள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற பிள்ளைகளுக்குரியது. புரியுதா? இன்னைக்கு உபதேச பிசகுகளாலே சில சபைகள் இது தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஏன்னா நீங்களும் நான் யார்? மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள். மண்ணிற்குரிய பலகீனங்கள் நமக்கு உண்டு, சோர்வுகள் நமக்கு உண்டு, தளர்ந்து விடுகிறோம்ல,
தளர்ந்து விடுகிறோம் இல்ல, நம்மும் மனுஷன் தானுப்பா. நானும் 27 வருஷமா ஊழியம் செய்யறேன், 26 வருஷமா சபை போதகரா இருக்கிறேன். எவ்வளவோ நம்ம பரிசங்கம் பண்ணி, ஆயிரக்கணக்கான பரிசங்கம் பண்ணிவிட்டேன். ஆமை லட்சக்கணக்கான மக்கள், பல லட்சம் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிட்டேன். ஆனா சில நேரங்களில் சில வார்த்தைகள் கேட்கும் பொழுது நம்முடைய மனம் தளருதா இல்லையா? சில நேரங்களில் நம்ம நேசிக்கிறவங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனே நம்ம சோர்ந்து போறோம் தானே, நம்ம மண்ணு தானே. ஆனா ஒரு நேரம் சோறு வர மாதிரி இருந்தாலும் நமக்குள் ஒருத்தர் நிலைவரமானவர் இருக்கிறார் தெரியுமா? அவர் என்ன செய்யறார்? நம்மை தாங்கி, நம்மை பலப்படுத்தி, சத்தியத்தில் நிறுத்தி, தீர்மானத்தில் நிறுத்தி, தீர்மானத்தில் நிறுத்தி, அம் தேவ சித்தத்தில் நிறுத்தி, இதுவரைக்கும் கொண்டு நிறுத்தினார். இதெல்லாம் நம்ம பலன் இல்லை, நமக்குள்ள நிலைவரமான ஒருவர் இருக்கிறதுனால தான் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை வந்து சேர்ந்திருக்கிறது. ஆம் என்று சொல்லுகிறவர்கள் ஜோரா கைகளை உயர்த்தி மூணு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆ தேங்க்யூ. இப்ப ஜோரா ஒரு கை தட்டு கொடுத்துருங்க. அவ்வளவுதான், அந்த கிருபை தான் நம்மளை கூட்டிட்டு வந்துச்சு. ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளை சோர்ந்து போயிடுவா. ஆண்டவருக்கு தெரியும், ஐ மீன் சோர்வை கொண்டு வருகிற சூழ்நிலைகள் அவனை சுத்தி இருக்குது. இயேசுவோட 12 பேர் இருந்தாங்க இல்ல, ஒருத்தரை தோத்திரம் பிசாசு வஞ்சித்து விட்டான். மற்ற 11 பேர் இருந்தாலும் உள்ளம் கலங்குச்சா இல்லையா? சீசர்கள் என்று சொல்லுகிற பெயர் இருந்துச்சு, ஆனா உள்ளம் கலங்குச்சா இல்லையா? ஆண்டவர் தன்னிடத்தில் இருந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார், ஆனா இறுதியும் கலங்குச்சா இல்லையா? இயேசு போறேன்னு சொன்ன உடனே தோத்திரம் இனி வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்களா இல்லையா? பேதர் என்ன பண்ணினார்? தோத்திர இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த உடனே தோத்திர அதற்கு முன்னே சீசர்களை பார்த்து சொல்லுதார், டே நான் எங்க போறேன், மீன் கடுவிக்க போயறேன்ட்டு போயிட்டா. ஊழியமே வேண்டாம், சுவாச வாழ்க்கை வேண்டாம், ஆமா தரிசனம் வேண்டாம், ஆலயம் வேண்டாம், ஜபம் வேண்டாம். இன்னைக்கு என் செய்தியை கேட்கிற எத்தனை பேர் தெரியுமா ஆண்டவரை வேண்டாம்னு சொல்லி வாழ்ந்தது? எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட சொல்லி இருப்போம், என்னால முடியல ஆண்டவரே, இனி இந்த வாழ்க்கையே வேணாம், என்னால முடியல ஆண்டவரே, இந்த ஊழியமே வேண்டாம், என்னால முடியல ஆண்டவரே, இப்படி ஒரு ஜீவனமே வேண்டாம், என்னால முடியல ஆண்டவரே, இப்படி ஒரு வீடே எனக்கு வேண்டாம், இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த இடத்தில் உங்களை பலகீனராய் நீங்க பார்க்கறீங்களோ அந்த இடத்திலே உங்களை என்றைக்கும் பலவானனாய் நிறுத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவரே என் ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களுக்காக அவர் அறிமுகம் செய்கிறார். என் பிள்ளைகளின் மேல் அது நிலைவரமாக வெளிப்பட போகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ராத்திரி இந்த சத்த எல்லையில் இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் அடிக்கடி தடுமாறுகிறவர்களா இருக்கிறது பரிசுத்த ஆண்டவர் பார்க்கிறார். அமீன். நிற்க பயாசை இருக்கிறது, ஆனா நிற்க முடியல. எசேக்கியா ஜெபிக்கும் பொழுது சொல்லுவார், ஆண்டவரே பேறுகாலம் சமீபித்திருக்கிறது, பெறுகிறதற்கோ என்ன இல்லை, பலன் இல்லை அப்படிம்பார். இது ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு சில பிள்ளைகள் இயலாமையில் நிற்கிறாங்க, செய்யணும், முன்னேறணும், செயல்படணும், ஊழியம் செய்யணும், எங்கள் போதகரோடு இணைந்து தரிசனத்தை நிறைவேற்றணும், வரப்போகிற இந்தியாவின் எழுப்புதலில் நானும் என் குடும்பமும் ஏதாவது ஒன்று செய்யணும், என் காலத்திலே இந்திய தேசத்தில் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரணும், ஒருவேளை என்னால் மிஷினரியாக தான் போக முடியல ஆமே, ஆனால் இருக்கிற இடத்திலே என்னுடைய கண்ணீராகிலும் இந்தியாவினுடைய ரட்சிப்பிற்காக ஆமை சிந்தப்பட வேண்டும் என்று சொல்கிற விருப்பம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அடிக்கடி சொல்றாங்க, ஆண்டவரே என்னால முடியலையே, நான் சோர்ந்து போயிறனே, நான் சோர்ந்து போகிறேன். ஆண்டவர் அதான் பைபிள் சொல்லுது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சோர்ந்து போயிருக்கிற என் பிள்ளையை பலப்படுத்த போறேன். இந்த பண்டிகையின் கடைசி நாளில் அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். வாழ்க்கையை நினைச்சு நீங்க சோர்ந்திருக்கலாம், தொடர் தோல்விகளை நினைச்சு சோர்ந்திருக்கலாம், தனிமையை நினைச்சு சோழ்ந்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமா சவால் விட்டு சத்துருவை நினைச்சு சோழ்ந்திருக்கலாம். எவ்வளவோ முயற்சி செய்தும் வாழ்க்கையில எந்திரிச்சு வர முடியலையே, நீங்க சோர்ந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அதுதானையா என் பிள்ளை அடிக்கடி சோர்ந்து 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 போறதுனாலதானே என் கிருபை என் பிள்ளைகள் மேல வைக்க இன்னைக்கு ராத்திரி வானம் திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுகிறார். ஐயா நம்முடைய பிள்ளைகளை கொண்டு இந்த இடத்துல இவைகளை ஏன் செய்கிறார் தெரியுமா? ஒரு கிளப்பை வெளிப்படுத்துவதற்கல்ல,
இந்திய தேசத்திலே நம்முடைய கண் காண என் தேவனாகிய கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அதற்காக இந்த தேசத்தின் நடுவில் இருந்து ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் ஒரு சிலரை எழுப்ப போகிறார். அப்படி எழுப்ப வேண்டிய சில தேவனுடைய பிள்ளைகள் அடிக்கடி பலகீனப்பட்டு போனீர்கள். அதனால இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நிலைவரமான ஆவியை என் பிள்ளைகளின் மேல் வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. நிலைவரமான நிலைவரமான அந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது அதான் சொல்லுகிறார், என்றைக்கும் என் பிள்ளைகளோடு இருக்கும்படி. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த வார்த்தை, அந்த வார்த்தையை மட்டும் ஒன்று எடுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. தோத்திரம் உங்கள் அமை. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் அமை போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இரவிலே நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, என் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே இந்த இரவிலே நம்மை நிரப்ப போறார். இந்த தேசத்துல ஆண்டவருக்காக செயல்படுகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு ராத்திரி எழும்ப போகுது. ஜபிக்கிற ஒரு கூட்டம் எழும்ப போகுது. தெளிவா சொல்லுகிறேன், இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு அநேக வீடுகளிலே ஆமீன் ஓயாத ஜப மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. இந்த தேசத்திலே திறப்பில் நின்று ஜபிக்கக்கூடிய ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு இரவில் கர்த்தர் எழுப்ப போகிறார். உங்களை தேடியவர் வந்திருக்கிறார். உண்மையிலே சொல்லுகிறேன், ஆண்டவருடைய கரம் உங்களை தேடி வருகிறது. ஆண்டவருடைய கண்கள் உங்களை தேடி வருகிறது. ஆண்டவருடைய இருதயம் உங்களை தேடி வருகிறது. இவராகிலும் எனக்காக என் காரியங்களை செய்வான் என்று சொல்லி ஆவியானவர் சில தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ராத்திரி அவர் தேடி வருகிறார். நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஒரு சபையில எங்கேயாவது ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொஞ்ச நாள் ஆராதிக்கணும் அப்புறம் ஆண்டவர் கூப்பிடும் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமீன், அப்பனேர் செத்தது மாதிரி மதிகடனாய் சாபதற்கல்ல உன்னை தாயின் கருவறையிலே நான் தெரிந்து கொண்டது. இந்த தேசத்தில் ரட்சிக்கப்பட்டு தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் வாழ்ந்ததில் ஒரு அர்த்தம் இருக்கணும். இன்று இரவில் கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் அமரப்போகிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை பார்த்து கேட்டு, ஆண்டவரே ஏன் இந்த கடைசி நாளில் என்றென்றைக்கும் இவர்களோடு கூட இருக்கும்படி இந்த பரிசுத்த ஆவியை நீர் அனுப்புனீர், நீர் அனுப்ப காரணம் என்ன அப்படின்னு சொன்னதுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு திருப்புங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40 நேராக நம்முடைய கவனத்தை திருப்புங்க பார்க்கலாம். அமை தோத்திரம் 40 தோத்திரம் 29 ஒன்று வாசிக்க கேளுங்க பார்க்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. ஆண்டவர் சொல்லுகிறார், அடிக்கடி சோர்ந்து போகிறவனு இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நான் தேவனுடைய சமூகத்தில் விசாரித்த காரியம் இதுதான். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஏன் பரிசுத்த ஆவியானவரை நீர் வாக்கு பண்ணுகிறீர்? இந்த பரிசுத்த ஆவியானவரை நீர் வாக்கு பண்ண காரணம் என்ன? நான் போறது நல்லதுப்பா, நான் போனேனே, ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன் என்று சொன்னார். என்னுடைய கேள்வி, ஏன் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புனீர் என்று கேட்டதற்கு அவர் சொல்லுகிறார், இனி என் பிள்ளைகளை நடத்துகிறவர்கள் கடைசி வரை நடத்தணும். ஏனென்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் கடைசி வார்த்தையை சொல்லுகிறது, அவர்கள் என்ன செய்வார்களாம், அமை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுகலனை அடைந்து செட்டைகளை அடித்து. அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க,
எழும்புவார்கள். இதுவரைக்கும் அவ ஏன் எழும்பி வர முடியல? இதுவரையிலும் அவ எழும்பணும்னு நினைக்கிறான், இந்த பாவத்தை விட்டு எழும்பணும்னு நினைக்கிறான், இந்த சோர்வை விட்டு எழும்பணும்னு நினைக்கிறான், இந்த அசதியை விட்டு எழும்பணும்னு அவன் நினைக்கிறான், இந்த தடைகளை விட்டு எழும்பி வெளியே வரணும்னு அவன் நினைக்கிறான். ஆனா எதுவும் அவனை எழும்ப விடல. அல்லேலூயா. இந்த தேசத்திலே ஒரு சுவிசேஷகனாக எழும்பணும், இந்த தேசத்திலே ஒரு ஜபிக்கிறவனாக எழும்பணும், இந்த தேசத்திலே அநேகரை கிறிஸ்துவண்டை நடத்துகிறவனாக நான் எழும்பணும். பல முறை சொல்லியாச்சு, ஒவ்வொரு முறை தேவ செய்தியை கேட்கும் பொழுது, இந்த வருஷத்தில் ஆகிலும் சுவிசேஷத்திற்காக, இந்த வருடத்தில் ஆகிலும் சத்தியத்துக்காக, இந்த வருஷத்தாகிலும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக எழும்பணும்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன செய்ய முடியல? எழும்ப முடியல. ஆண்டவர் பார்க்கிறார், ஐயா எழும்பணும்னு ஆசை இருக்கு, பரிசுத்தத்துக்காக எழும்பணும்னு ஆசை இருக்கு, எழுப்புதலுக்காக எழும்பணும்னு ஆசை இருக்கு, சபை வளர்ச்சிக்காக எழும்பணும்னு ஆசை இருக்கு, ஆண்டவரை அறியாத ஜனங்களை சத்தியத்துக்கு நேராய் நடத்த எழும்பணும்னு ஆசை இருக்கு. ஆனா என் பிள்ளையால எழும்ப முடியல, என் பிள்ளையால எழும்ப முடியல. அதனாலதான் பாச்சா இவ எழும்பி வெளியே வரணும்னா உயரத்தில் இருந்து ஒன்று இவனுக்கு உள்ள வரணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. பாருங்க, சீசர்களுடைய வாழ்க்கையில் அது நடக்குதா இல்லையா? நடக்குது தானே. பைபிள் என்ன சொல்லுது? தோத்தர் இயேசு கிறிஸ்துவை விசாரணைக்காக தோத்தர் பிலாத்துவின் அரண்மனையில் கொண்டு நிறுத்தியிருக்காக, வெளியில் குளிர்காலமானதுனால எல்லாரும் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? தோத்தரம் வெளியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த பக்கத்தில் ஒரு ஸ்திரீயானவள் வரும்பொழுது கேட்குறாங்க, பேதுருவை பார்த்து, தோத்தரா உன்னை நான் போன கன்வென்ஷனில் பாடினதை பார்த்தனே, எங்கள் ஏரியாவில் நடந்த கன்வென்ஷனில் நீ தானே காணிக்கைக்கு ஜோம் பண்ணேன்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, நான் சும்மா சொல்கிறேன் நீங்கள் புரிகிறதுக்கு. தோத்தர் உடனே இந்த ஐயா என்ன சொன்னார்? சீச்சி, நான் இயேசுவை எனக்கு தெரியவேன்றார். இந்த பேதர் தான் சொல்கிறார், ஆண்டவர் எனக்கு தெரியா, இயேசுவை நான் பார்த்ததே இல்லை, அவருக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. எத்தனை வருஷம்? 3.5 வருஷம் கூட இருந்த மனுஷனால எனக்கு இயேசுவை தெரியும்னு எழும்பி சொல்ல முடியலையானே. நான் சொல்லுது உங்களுக்கு புரியலையா? எப்ப இயேசுவை எனக்கு தெரியும், அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இயேசுவை எனக்கு தெரியும், அவர் விடுவிக்கிறவர் தெரியுமா? இயேசு எனக்கு தெரியும், அவர் இன்னைக்கு சுகமாக்குகிறவர் தெரியுமா? இயேசு எனக்கு தெரியும், அவர் ஏழைக்கு இறங்குகிறவர் தெரியுமா? இயேசு எனக்கு தெரியும், அவர் பிசாசு பிடிச்சவனுக்கு விடுதலை கொடுக்கிறவர் தெரியுமா அப்படின்னு சொல்லணும். ஆனா சொல்ல முடியல. அல்லேலூயா. இந்த மனுஷன் தான் சொன்னார், யார் விட்டாலும் நான் விட மாட்டேன்ப்பா, யார் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன், யார் உங்களை வேண்டான்னு சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதை எழும்ப வேண்டிய நேரத்தில் ஆண்டவருக்காக எழும்ப முடியல, நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்க முடியல, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல முடியல. தாராளமான மனுஷன், தங்கமான மனுஷன், ஆனால் நிற்க முடியல. அப்போ தான் ஆண்டவர் பார்க்குறார், என் பிள்ளைகள் எழும்பாமல் இருந்தால் இனி தேசத்தில் ஒரு மாற்றம் வராது. என் பிள்ளைகள் எழும்பாம இருந்தா, அருமையான இந்த அருமையான ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பு பிள்ளைகள் எழும்பினதுனால தானே இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, அப்படித்தானே? இந்த பிள்ளைகளை கத்தர் எழுப்பினாரா இல்லையா? அப்ப இன்னைக்கு ராத்திரி உங்க குடும்பத்தில் நீங்க எழும்பினா, இன்னைக்கு ராத்திரி உங்க குடும்பத்தில் நீங்க எழும்பினா, உங்க சபையில் நீங்க எழும்பினா, உங்க தெருவில் நீங்க எழும்பினா, உங்க கிராமத்தில் நீங்க எழும்பினா, உங்க தேசத்தில் நீங்க எழும்பினா, தேசத்தில் அசைக்கத்தக்க காரியம் நடக்குமா இல்லையா? நான் சொல்லுது நல்லா புரியணும். இந்த பிள்ளைகள் எழும்பினதுனால இந்த அளவிற்கு நீங்கள் நானும் கூடி வந்திருக்கிறீங்களே. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இன்னைக்கு ராத்திரி எழும்புவோம் என்று சொன்னால், நிச்சயமா சொல்றேன், கர்த்தருடைய மகிமை இந்த தேசத்தில் வெளிப்படும், என் ஆண்டவருடைய வல்லமையை இந்த தேசம் பார்க்கும். இன்று இரவில் கர்த்தர் சொல்லுகிறார், சிலரை எழும்ப பண்ணுவதற்காய் என்னுடைய வல்லமையை இன்றைக்கு ராத்திரி வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி என்னுடைய சத்தத்தை கேட்கிற நீங்க யாரையாச்சும் அனுப்பும், யாரையாச்சும் அனுப்பும், யாரையாச்சும் அனுப்புன்னு சொல்றீங்களா? இந்த காலத்தில் நீங்களும் நானும் எழும்பாம இருந்தா யார் ஆண்டவருக்கா செய்வாள் செயல்படுவாக?
யார் ஆண்டவருக்காக செயல்படுவாங்க? இன்னைக்கு யாரையோ அனுப்புகிறதுக்கு அல்ல நம்முடைய ஜெபம், நான் எழும்புகிறதுக்கு தான் இந்த ஜெபம். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு இரவில் ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என் வல்லமை ஏன் இவர்களுக்கு கொடுக்கறேன்னு தெரியுமா? என் பிள்ளைகள் எழும்பணும், என் பிள்ளைகள் எழும்பணும். இந்த தேசத்தில் பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிறவன் எழும்பணும் ஐயா. இந்த தேசத்தில் சத்தியத்துக்கா வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் எழும்பணும். இந்த தேசத்தில் இரவு ஜபித்து தேசத்தை ஜாமம் காக்கிறவர்கள் எழும்பணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நிற்கிறவர்கள் எழும்பணும். இன்னைக்கு ராத்திரி கத்த சொல்லுகிறார், அநேகரை இந்த இரவிலே நான் எழும்ப பண்ண போகிறேன். சுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மனுஷனாகிய பேதுரு இயேசுவை தெரியாதன்றார். சில நாட்கள் போகிறது, சில நாட்கள் போகிறது. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கிற்று. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டாயிற்று. தேவனுடைய மகிமை பயங்கரமாக அவங்க மேலே சந்திக்குது. அதே நேரம் பைபிள் அழகாக சொல்லுது, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை திருப்புங்க, தேவ ஆவியின் வல்லமை அவர்கள் நடுவில் அமைன் தோத்திர ஊற்றப்பட்ட பொழுது. அமைன் தோத்திரம். 14 வசனத்தை ஒன்று படிங்க பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு, 2 அதிகாரம் 14 வசனம், அப்பொழுது பேதுரு 11 வரோடு கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யாரே? பேதுரு. அங்க முந்தின பகுதியை பாருங்க, சபை ஆவியில நிரம்பி ஆராதிக்குது, சபை அந்நிய பாஷை பேசுது, தேவ கிருபையின் மகிமை சபையின் மேல ஊற்றப்பட்டது. எல்லாரும் சொல்றாங்க, ஏய் தோத்திர, இவர்கள் எல்லாம் வெறி கொண்டவர்கள், இவர்கள் எல்லாம் மதுபானத்தினால் நிறைந்தவர்கள் அப்படின்னு பரிகாசம் பண்றாங்க. இந்த வார்த்தையை கேட்கிற பேதுரு 11 பேரோடு கூட பளிச்சுன்னு எழும்பி நின்று அவர்களை பார்த்து பேசுறார். என்ன சொன்னார்? யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இயேசு கைது செய்யப்பட்ட அன்னைக்கு ஒரு தனி மனுஷிட்ட இயேசுவை தெரியும்னு சொல்ல முடியலை வரால. அதுதான் என் கிருபை, அதுதான் இன்னைக்கு ராத்திரி உங்க மேல ஊற்றப்படுகிற அபிஷேகம். புரியுதா? ஒரு தனி நபரிடத்துல, அக்கா எனக்கு ஆண்டவரை தெரியும்க்கா ரொம்ப நல்லவர் சொல்ல முடியல, அண்ணே எனக்கு இயேசுவை தெரியும் அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்ல அவரால் முடியல. ஆனா இப்ப தேவனுடைய ஆவியின் வல்லமை தாராளமாக ஊற்றப்பட்ட பொழுது யார்கிட்ட பேசினார்? மறுபடியும் அந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நல்ல கவனிங்க. யூதர்கள் என்றால் யார்? ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து பேசின அந்த மனுஷன். ஒரு தனி மனுஷிட்ட இயேசுவை எனக்கு தெரியும்னு சொல்ல அவருக்கு முடியல. ஆனா இப்ப எழும்பி நின்று, யூதகுலம் என்றால் என்ன? யூதகுலம் என்றால் என்ன? ஒரு சமஸ்த குலத்தை பார்த்து பேசுகிறார். யூதர்களே, தனி மனுஷன் இயேசுவை தெரியும்னு சொல்ல முடியாது. நீ ஒரு குலத்தை பார்த்து பேசுகிற தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? அடுத்து வரட்டும். எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே, ஒரு பட்டணத்தை பார்த்து பேசுகிறார், ஒரு குலத்தை பார்த்து பேசுகிறார், ஒரு பட்டணத்தை பார்த்து பேசுகிறார். தோத்திரம், ஐ மீன் அறிந்து கொள்வீராளாக அப்படின்னு பேசுறேன். பாருங்க, இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்று புரியுது, பரிசுத்தாவியானவருடைய வல்லமை ஒரு தனி மனிதனில் வெளிப்படுமானால் அவனை கொண்டு எதுவும் செய்ய முடியும். நீங்க ஒருவேளை நிக்கிறீங்க, நான் தனிமையா இருக்கேன் பாஸ்டர், என் கூட யாருமே இல்லை, எனக்கு ஆசைதான் ஆண்டவருக்கு எழும்ப, எனக்கு ஜோமன் ஆசைதான், ஆண்டவருக்கா செயல்பட ஆசைதான், பட் என்னால் முடியல, நான் செய்ய முடியுமா? அடிக்கடி கர்த்தர் எனக்கு தரிசனத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் அடிக்கடி என்னை அழைக்கிறார், அடிக்கடி இருதயத்தில் பாரம் வருது, அழிந்து போகிற ஜனங்களை நினைக்கும் பொழுது இருதயத்தில் சாமி பாரப்படுகிறேன், பட் என்னால் எழும்ப முடியல,
நல்ல கவனிங்க, நீங்க தனிமையா இருக்கிறதுனால தான் எழும்ப முடியல. உங்க மேல அமை பேதுருவை நிரப்பின அந்த தேவனுடைய வல்லமை வெளிப்படுமையானால், வெளிப்படுமையானால், வெளிப்படுமையானால் தோத்திரம். தேவ மனுஷனாகிய பேதுரு யூதர்களோடு பேசினார், எருசலேமில் வாழ்கிற ஜனங்களோடு பேசினார். காரணம், இதுவரையிலும் மறைந்து 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 இருந்த மனுஷனை தேவனுடைய ஆவியானவர் அத்தனை ஜனங்களுக்கு முன்பு ஆண்டவருக்காக எழுப்பி நிறுத்தினார். எழும்ப பண்ணுகிற கர்த்தர், எழும்ப பண்ணுகிறவர், எழும்ப பண்ணுகிறவர். இன்னைக்கு ராத்திரி அநேக தேவனுடைய பிள்ளைகளின் மேல், அமை தூத்தர் அநேக தேவ பிள்ளைகளின் மேல் எழும்ப பண்ணுகிற அமை தேவ பிரசன்னம் இந்த இரவில் இறங்கி வரப்போகிறது. ஆண்டவர் சொன்னார், நான் எழுப்ப போறேன் சிலரை நான் எழுப்ப போறேன் இந்த தேசத்துல, ஆண்டவருக்காக பேசுகிற சிலரை நான் எழுப்ப போறேன் இந்த இடத்துல. அநேகரை கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு ராத்திரி தொடப்போகிறது. நம்ம ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுமா? ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்காக ஏதாவது செய்ய வேணாமா? இந்த இரவில் கத்தர் சொல்லுகிறார், என் வல்லமையை வெளிப்படுத்த போறேன், உத்தரவாதம் பண்ணுகிறவர்களை எழும்ப பண்ணுவேன். இயேசு எனக்கு தெரியும். பாருங்க, அந்த அம்மா கேக்குது தோத்திரம், அம்மா இயேசுவை தெரியுமா? நீ அவரோடு இருந்தவன் தானே, ஆனா தெரியாதுன்ட்ட. இப்ப எழும்பி நின்று சொல்லுகிற 32 வருஷ வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த இயேசுவை கொலை செய்தீர்கள் அப்படின்ற. அவரை எனக்கு தெரியும்னு சொல்ல பயந்த மனுஷன் இப்ப சொல்லுதார், நீ தான் அவரை சிலுவையில் அறைஞ்சா. ஜனங்களை குற்றப்படுத்துகிற அளவிற்கு தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? ஒரு காலத்தில் எந்த சத்துருவை, எந்த மனிதனை, எந்த யூதர்களை, எந்த ராஜ்ய மேன்மையை கண்டு பயந்தாரோ அதே ஜனங்களுக்கு முன்னால் நின்று, எனக்கு இயேசுவை தெரியும், அவர் ஜீவனுள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறார்னு சொன்னாரா இல்லையா? யார் சொல்ல வச்சா? யார் சொல்ல வச்சா? யார் சாகிறது வரைக்கும் எங்கே ஒரு ஆலயத்தின் மூலையில், எங்கே ஒரு ஆலயத்தினுடைய மூலையில் யாருக்கும் தெரியாம வாழ்ந்து சாகலான்னு நினைச்சியா? இந்த கன்வென்ஷன்ல கத்த சொல்லுகிறார், எழும்பு. உன்னை எழுப்புறதுக்காக தான் என் பிள்ளைகளுக்குள்ள இந்த கூட்டத்தை குறித்த இருதயத்தை நான் கொடுத்தேன். உங்களை ஆண்டவர் எழுப்ப நினைக்கிறார். எனக்கு இயேசுவை தெரியும் பிரதர், எனக்கு இயேசுவை தெரியும், இயேசு ஜீவனுள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறார். சொன்னாமல்ல, அவர் உயிரோடு எழுந்தார். ஆண்டவர் எதற்கு ஆமென் பரிசுத்த ஆவியை வாக்கு பண்ணினார்? உங்களையும் என்னையும் சத்தியத்திற்காய், சுவிசேஷத்திற்காய், தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமானத்திற்காய், வரப்போகிற மிகப்பெரிய எழுப்புதலுக்காக உங்களை என்னை எழும்ப பண்ணும்படியாக. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடிச்சு உயரே எழும்பிடுவார். ஒரு பழைய பாடல் உண்டு, அம்ம சீக்கிரமா உங்களை அனுப்புறேன். அவையானவர் மூணே காரியம், ஒன்னு முடிச்சிட்டேன், மீட்டி முடியல, இப்பதான் ஆரம்பிக்கவே செய்திருக்கேன். அல்லேலூயா. தோத்திர சிலர்ல போ பாஸ் முடிச்சிட்டார் போல, இப்பதான் என் வேலையே தொடங்கல, இப்ப முடிப்பேன். அம்மே கைத்தட்டி ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? மணி என்னாச்சு? ஒரு நிமிஷம் எந்திரிச்சுட்டு உட்காருங்க. பிள்ளைகள் எல்லாம் சேர் கொண்டு போறாங்க, அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாம்பார் உள்ளுக்கு இழுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். ஆனா இருந்தாலும் ஒரு வாட்டி எந்திரிச்சுட்டு உட்கார்ந்துருவோம். எந்திரிங்க, கத்த நல்லவ. அம்மே சீக்கிரமா ஒரு ரெண்டு வார்த்தையை சொல்லி ஜோமன போறேன். பழைய பாடல் இணைந்து பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவா. சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து நம்மே செட்டைகளை அடித்து ஒரு முறை கூட
கைகளை தட்டி பாடலாமா பலன் அடைந்திடுவா ஆவியை ஊற்றிடுவா வறண்ட நிலத்தின் மே தண்ணீரை ஊற்றிடுவா நீங்க சொல்லுங்க நாகமுள்ளவனே ஆவியை ஊற்றிடுவா வறண்ட நிலத்தின் மே தண்ணீரை ஊற்றிடுவா இணைந்து சொல்ல போகிறோம் சத்தியத்தால் தகர்ப்பா சிலுவை சுமந்திடுவா ஜெயக்கொடியே சிடுவா சாத்தானி கோட்டைகளை அருமை சத்தியத்தால் தகர்ப்பா சிலுவையை சுமந்திடுவா பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவா கர்த்தரில் பலன் அடையும் பாக்கிய பெற்றிடுவா பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவே கழுகுபோல் வேலை அடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவே கர்த்தருக்கு காத்திருந்து கழுகுபோல் வேலை அடைந்து சட்டைகளை அடித்து வல்லமை
கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தொடர விரும்புகிறேன், ஒரு கணம் அமருங்கள். ஆண்டவரே, நீர் ஏன் நம்முடைய ஜனங்களை தேவனுடைய ஆவியினால் நிரப்ப விரும்புகிறேன்? நம்முடைய வல்லமையினால் அவர்களை நிரப்புவதற்கான காரணம் என்ன என்று படிக்கும் பொழுது அதனுடைய 31 வசனம் சொல்லுகிறது, ஓடினாலும் இளைப்படையார்கள், 2, நடந்தாலும் சோர்வடையார்கள். அப்ப ஒரு மனிதனுக்குள்ள தேவ ஆவியின் பலன் வருமானால் அவனிடத்துல சோர்வையே பார்க்க முடியாது. ஆமென். சில சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்படி இவ்வளவு வேகம், எப்படி இந்த களைப்பில்லாத ஓட்டம்? ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், பலப்படுத்துற ஒருத்தர் இருக்கிறார். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு. நீங்க அடிக்கடி சோர்ந்து போறீங்கல்ல, நீங்க அடிக்கடி தடுமாறுறீங்கல்ல, அடிக்கடி களைச்சு போறீங்கல்ல, ஆண்டவர் பார்த்தார், சரிப்படாது. இந்த விழுந்து விழுந்து எறும்புலது கூட்டம் நம்ம கூட்டத்துக்கு ஆவாது. விழாம ஓடணும், சோர்ந்து போகாம ஓடணும். இனி இன்றைக்கு ராத்திரி ஆரம்பிக்கிற ஊட்டம் இயேசு இந்த பூமியில நமக்கு வைத்திருக்கிற நாள் மட்டும் சோர்ந்து போகாம ஓடுவதற்கு ஒரு தேவ பலன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரி, இந்த இரவில் ஆண்டவர் அதைத்தான் விரும்புற. என் அன்பு சகோதரரே, ஆண்டவர் அதைத்தான் விரும்புற. இதுவரையிலும் உங்க வாழ்க்கையில எவ்வளவோ தடுமாற்றங்கள், எவ்வளவோ சோர்வுகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிலைவரமான ஒரு நிலையில் நின்று வளர முடியாத ஒரு பாரம், ஒரு பயம், ஒரு கவலை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, இந்த எழுப்புதலின் நாட்களில், இந்த பெரிய மாற்றங்கள் வருகிற இந்த நாட்களில் என் பிள்ளைகளை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். இனி சோர்வு இல்லாம ஓட போறாங்க, பயம் இல்லாம ஓட போறாங்க, தளராம ஓட போறாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி அந்த அபிஷேகம் மேல வேணும்னு சொல்லுவீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. இயேசுப்பா, எந்த சூழ்நிலையில் தடுமாறாம ஓடணும், ஓடணும்ப்பா, ஓடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா சாத்தான் யோபு குறிச்சு சொல்றான், இங்க பாருங்க, அவன் ஆசிய தொட்டு பாருங்க, அவன் ஆண்டவரை வேண்டாம்பா. அவன் பிள்ளைகளை தொட்டு பாருங்க, அவன் ஆண்டவரை வேண்டாம்பா. மனைவியை வச்சு 4 வார்த்தை வருத்தப்படுத்துற வார்த்தையை சொல்லி பாருங்க, ஆண்டவர் ஆண்டவரே வேண்டாம்பா. அவனுடைய வருமானத்தை மட்டும் கை வைங்க, ஆண்டவரும் வேண்டாம், கோயிலும் வேண்டாம், ஆராதனை வேண்டாம்பா. அப்படிதான் பிசாசு நினைச்சான். ஆனா பைபிள் சொல்லுது, பிசாசு நினைச்ச எதுவும் நடக்கல. அமை தோத்துறோம். அவர் சொல்ற, பிள்ளை செத்து போச்சு, அமை கழுதை செத்து போச்சு, ஆடு செத்து போச்சு, ஒட்டகம் செத்து போச்சு, 10 பிள்ளைகள் செத்து போனாங்க, வேலைக்காரன் செத்து போயிட்டான், எல்லாமே செத்து போச்சு, ஒருத்தர் மட்டும் சாகல. ஆண்டவர் உயிரோட தான் இருக்கிறார். புரியுதா இல்லையா? உலகம் என்ன நினைச்சு, இனி இவன் விசுவாசத்தை விட்டுருவான், இவன் கிருபையை விட்டுருவான், அவன் வசனத்தை விட்டுருவான், பரிசுத்தத்தை விட்டுருவான், ரட்சிப்பை விட்டுருவான், ஊழியத்தை விட்டுருவான், தெய்வ கிருபையை விட்டுருவான், சுவிசேஷம் அறிவிக்கிறத விட்டுருவான். எனக்குள்ள இன்னொருத்தர் தொடங்கினது இல்லையா? இப்ப நான் ஆரம்பிச்சிருப்பேன்னா நீ நினைச்ச நான் நிறுத்துவேன். அதே நேரத்துல என்னை ஆரம்பிச்ச பண்ணினவர் கர்த்தர் இல்லையா?
என்னை ஓட வைத்தவர் கர்த்தர் இல்லையா? என்னை பாட வைத்தவர் கர்த்தர் இல்லையா? என்னை சுவிசேஷம் அறிவித்தவர் வைத்தவர் கர்த்தர் இல்லையா? அப்ப தெய்வம் ஆரம்பித்தால் உலக நினைச்சா முடிக்க முடியாது. தெய்வம் நினைக்கணும், முடிக்கணும். சொல்லுது, எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இன்னைக்கு பலரும் நினைக்கிறாங்க சபையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், விசுவாசிக்கிறவர்களை முடிவுக்கு கொண்டு வரணும், ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், ஊழியத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், சுவிசேஷம் சொல்றதை முடிவுக்கு கொண்டு வரணும். சகோதரா, மனுஷன் முடிக்கிறதுக்கு, இது மனுஷன் தொடங்கினது அல்ல, இது தெய்வம் தொடங்கினது. அவன் இன்னைக்கு நேத்தெல்லாம் முடிக்கணும்னு நினைச்சது 2000 வருஷத்துக்கு முன்னையே ஒரு கூட்டம் சொல்லுச்சு, சுவிசேஷம் சொல்லுங்க, அதை நிறுத்தணும்னு. பைபிள் சொல்லுது, நான் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஆரம்பித்தவர் கர்த்தரானால் சோர்வின்றி களைத்து போகாமல் ஆண்டவருக்காக ஓடுவதற்கு இன்றைக்கு ராத்திரியிலும் தம்முடைய பிள்ளைகளின் மேல் தம்முடைய அபிஷேகத்தை அவர் வைப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒரு அல்லேலூயா. உலகம் சொன்ன உடனே நிறுத்துறதுக்கு நான் மனுஷாவியினால் நிரப்பப்பட்டவனா? உலகத்தினால் தடையும் தடுமாற்றம் வருவதற்கு மனித ஆவியினால் நிரப்பப்பட்டவனா? பைபிள் சொல்லுது, சோர்ந்து போகாமல் ஓட, இளைப்படையாமல் ஓடுவதற்கு என் ஆவி என் பிள்ளைகள் மேல வைக்கிறேன். என் ஆவி என் பிள்ளைகள் மேல வைக்கிறேன். பிரச்சனைகள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, நெருக்கங்கள் இருக்கிறது, சவால்கள் இருக்கிறது. ஆனா தெளிவனுக்கு ராத்திரி சொல்லுகிறேன், தோல்விகள் உனக்கு இல்லை. ஆண்டவர் பைபிள் தெளிவா சொல்லுது, பிரச்சனை இல்லாம வாழ வைப்பேன்னு கர்த்தர் சொல்லல, நெருக்கங்கள் இல்லாம வாழ வைப்பேன்னு கர்த்தர் சொல்லல, நீதிமானுக்கு துவருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும் அப்படின்னார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொன்னார். ஆனா கடைசியில சொன்னார், நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ தோக்க மாட்டேன்னு அர்த்தம். உலகத்திலே சத்துரு எழும்பி வரலாம், உன் குடும்பத்துக்கு விரோதமா மனித வல்லமைகள், உன் குடும்பத்துக்கு விரோதமா சத்துருவின் வல்லமைகள், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் பணபலத்தின் வல்லமைகள், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் வாமை தோத்திர தேசாதிபத்திய வல்லமைகள் எழும்பி நிற்கிறதுனால் அழிந்து போவாய் என்று நினைத்தாயோ? ஆரம்பித்தவர் கர்த்தரானார், பலப்படுத்தினவர் கர்த்தரானார். இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், உன்னை பலனடைய பண்ணுகிறவர் கர்த்தர். விசுவாசிக்கிற பிள்ளை கைகளை தட்டி ஏன் ஒரு கணம் கர்த்தரை மகிமைப்படுத்த கூடாது? இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை சில தேவனுடைய பிள்ளைகளை தொடுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை சில பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுகிறது. சில பிள்ளைகளின் மேல் கண்டா மிருகத்துக்கொத்த வல்லமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அவர் சோர்ந்து போனவனுக்கு சத்துவத்தை கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுடைய சத்துவத்தை பெருக பண்ணி இளைப்படையாமல் ஓடுவதற்கு. ஒருவேளை இன்று ராத்திரி ஆண்டவருடைய சமூகத்தில், பாஸ்டர் நான் ஆண்டவருடைய பாதத்தில் வருகிறேன், இயேசுப்பா சீக்கிரம் வருவாங்க, ஆனால் அவர் வருவதற்கு முன்னால என்னால் முடிந்ததை கர்த்தருக்காக செய்ய விரும்புகிறேன். எனக்கு எத்தனை நாட்களில் நீ பூமியில் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் நிலையற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஆண்டவர் எனக்கு தருகிற இந்த சொற்ப நாளுக்குள் என் ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்வதற்கு இன்று ராத்திரி வேளை உம்முடைய உன்னத பலனை கர்த்தர் வெளிப்படுத்துகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரே ஒரு கணம் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். ஒரே ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க பார்க்கல. ஆண்டவரே, என்னை சோர்வின்றி ஓட பண்ண என்னுடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஆண்டவரே, அந்த வார்த்தையை சொல்லுங்களேன், அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். நான் சோர்வின்றி ஓடுவதற்கு, நான் சோர்வின்றி ஓடுவதற்கு அந்த வார்த்தையை உயரட்டும், உயரட்டும். மைதானத்தில் இன்னும் ஒரு சத்தத்தை நான் எதிர்பார்க்கிறேன். மைதானத்தில் சத்தத்தை இன்னும் எதிர்பார்க்கிறேன். மைதானத்தில் சத்தத்தை இன்னும் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, அடிக்கடி நான் சோர்ந்துட்டேன்ப்பா, அடிக்கடி நான் தளர்ந்துட்டேன், ஆனால் ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கு.
சோர்வின்றி ஓடி கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்வதற்கு இன்றைக்கு ராத்திரியுடைய உன்னத பலத்தை நீர் எனக்கு தருவதற்காய் ஸ்தோத்திரம். ஆர்ப்பரிப்பா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவதாக நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட கேள்வி, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நிரந்தரமாக விட்டு விலகாமல் இருக்க ஒரு ஆவியானவரை கொடுக்க காரணம் என்ன? மூன்றாவது வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையோடு முடித்துக் கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 17 வாக்கியத்தை ஒருவர் வாசிக்க கேளுங்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் சொன்ன வார்த்தையா தான். நிறைய பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறார், ஆனா விடுதலையாக்கப்பட்டவர்களாக இல்லை. ஆலயத்திற்கு செல்கிறார்கள் ஐயா, ஆனால் விடுவிக்கப்பட்டவர்களாக இல்லை. பாவத்திலே, சுபாவத்திலே, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே, வியாதியிலே விடுவிக்கப்படாத சிறைப்பட்ட ஒருவனாக இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், என்னை ஆராதிக்கிறவன் விடுதலையாக்கப்பட்டவனாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியணுமா? 1000 பிரச்சனையோட ஆலயத்துக்கு போறோம், பாஸ்டர் கர்த்தருனை நடத்துவார்னு சொல்றோம், மனம் சோர்வடைந்து வெளியே வருகிறோம். அப்படி அல்ல, ஆண்டவர் விரும்புகிறதே விடுதலையாக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவம், விடுதலையாக்கப்பட்ட ஒரு ஜபஜீவி, விடுதலையாக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை, விடுதலையாக்கப்பட்ட ஒரு ஆராதனை, விடுதலையாக்கப்பட்ட ஒரு செய்தி, விடுதலையாக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஜீவியம், விடுதலையாக்கப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கை. ஆமே. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இயேசு லாசருவை வெளியே வர சொன்னார், உயிர் வந்துருச்சு. அவன் வெளியே வந்தான். பைபிள் சொல்லுது, சரீரம் முழுவதும் பிரேத சீலையினால் நினைச்சப்பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்கு. ஐயா, நான் கிறிஸ்தவன் தான், நான் ஆண்டவரை சேவிக்கிறவன் தான், ஆலயத்துக்கு போறேன், சில பதவிகள் எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் என்ன தெரியுது, ஆனா எங்கேயோ ஒரு மறைவிடத்துல கட்டப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறேன் என்று சொல்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், இன்றைக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஆவியானவர் வரும் பொழுது அவன் விடுவிக்கப்படுகிறான். ஆண்டவர் சொன்னார், விடுவிக்கப்படுகிறான். ஆண்டவர் வரும் பொழுது குடும்பத்தில் விடுதலை உண்டு. ஏன் சபையில அமை தோத்திரம், ஆவியோடு ஜபிக்கணும், ஆவியோடு துதிக்கணும், தேவனை ஆராதிக்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும்னு ஏன் பைபிள் சொல்லுது? ஆவியோடு ஆரம்பிக்கும் போதுதான் விடுதலை வரும். சிலர் ஆவியில நிரம்பி ஆராதிக்க, ஆவியில நிரம்பி பாட, ஆவியில நிரம்பி பிரசங்கம் பண்ண, ஆவியில நிரம்பி பேசுவதற்கு வெக்கப்படுறாங்க. அதனாலதான் தோத்தர தீன கோழி போனது போல கோயிலுக்கு போயிட்டு வர, நின்ன இடத்தை விட்டு அசையாம செத்தவன் பிரசங்கம் பண்ணினது போல ஒரு அபிஷேகம் பெற்றவன் அப்படி நிக்க மாட்டான், அவனால நிக்க முடியாது. காரணம், அவனுக்குள்ள இருக்கிறது பரிசுத்தாவி, அவனுக்குள்ள இருக்கிறது விடுதலை. ரெண்டு காரியம் கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு ராத்திரி. இந்த இடத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளை ஒன்னு விடுதலை ஆக்கப்படணும். இன்னைக்கு ராத்திரி முதல் அவன் விடுதலை ஆக்குகிறவனா இருக்கணும். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. முதல்ல நீ விடுவிக்கப்படணும், ரெண்டாவது உண்மைத்த மனிதர் விடுவிக்கப்படணும். ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என் வல்லமை என் பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுகிறேன். இன்னைக்கு ராத்திரி சிஸ்டர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். இந்த மைதானத்தில் நம்ம ஆராதிக்கும் பொழுது சிலருடைய வீடுகளில், இந்த இடத்தில் நம்ம ஆராதிக்கும் பொழுது சிலருடைய குடும்பச்சில, இன்றைக்கு ஆராதிக்கும் பொழுது சிலருடைய சரீரச்சில, சிலருடைய தொழில் ஸ்தானங்களில, சிலருடைய ஆவிக்குரிய ஜீவியச்சில, சிலருடைய புத்தி மண்டலச்சில, சிலருடைய நாடி நரம்புகளில இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ராத்திரி ஒரு விடுதலை. ஆண்டவர் சொல்லுகிறார், விடுதலையாக்கணும். என்னை ஆராதிக்கிற ஜனம் விடுதலையாகணும், என்னை ஆராதிக்கிறவன் விடுதலையாகணும், என்னை ஆராதிக்கிறவன் விடுதலையாகணும், என்னை ஆராதிக்கிற பிள்ளை விடுதலையாகணும். அதனால தான் சொன்னார், ஒன்று என்னை ஆராதிக்கிறவன் எழும்பணும் எனக்காக, என்னை ஆராதிக்கிறவன் இனி சோர்வடைந்து நிற்க கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும், என்னை ஆராதிக்கிற பிள்ளை விடுவிக்கப்பட்டவனாயும் விடுவிக்கிறவனாயும் இருக்கணும். அதனால கர்த்தர் சொல்லுகிறார், வானம் திறக்கப்படுகிறது, என்னுடைய வல்லமையை என் ஜனத்தின் மேல் வைப்பேன். மிகப்பெரிய தலைமுறைக்காய் பேசுகிறேன், வருகை சீக்கிரம், அவருக்கு வருகையின் ஆயத்தப்படுவதற்கான நாட்கள், ரட்சிக்கப்பட வேண்டிய நாட்கள்,
இது மனம் திரும்ப வேண்டிய நாட்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்று பாவம் அற கழுகப்பட வேண்டிய நாட்கள். அவையோடு உண்மையோடும் தெய்வத்தை ஆராதிக்க வேண்டிய வாழ்க்கை. பாவத்தை அமீன் உதறிவிட்டு தெய்வத்திற்கு வேண்டி எழும்ப வேண்டிய நாட்கள். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ராத்திரி என் பிள்ளைகளின் மேல் என்னுடைய வல்லமை வைத்தே. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அநேகரை எழும்ப பண்ண போகிறார். ஒரு ஜஸ்டின் மோசஸ் இல்ல, 1000 பேர் எழும்பணும். இந்த இடத்துல மகிமையானவர்கள் எழும்பணும். என்ன எழும்பு பண்ணன? 9 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஒரு சாதாரண டெம்போ லாரி ஓட்டின டிரைவர்னு. தமிழை தவிர வேற ஒன்றும் தெரியும். நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தேன். ஆண்டவரே, எனக்கு உடைய கிருபையை தாங்க. இங்க பிரதர் ஜஸ்டின் இருக்கா, பிரதர் கில்ஜன், இவங்களுக்கெல்லாம் என்ன நல்லா தெரியும். நான் பரிசிங்கியார் கிடையாது, என்னுடைய சிநேகிதனுடைய பிள்ளை. ஆமே, இந்த பைதாகம கல்லூரி படித்து நான் இந்த ஊழியத்துக்குள்ளே வரும் பொழுது சாதாரண ஒரு பாடகனா இந்த மேடைகளிலெல்லாம் பாடியிருக்கேன். கில்ஜின் பிரதர் கல்யாணத்துக்கு நானும் பாடியிருக்கேன். இந்த ஏரியாவில் நிறைய கல்யாண வீட்டில் ஆர்கெஸ்ட்ராகி பாடினவனே. அந்த காலெல்லாம் முடிஞ்சு எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்க்கை இல்லாமல் நின்ன என்ன, இதே மகிமை அபிஷேகம் பண்ணி இன்றைக்கு உலகத்திற்கு ஆசீர்வாதமாக வைக்குமானா? உன் பிள்ளையே ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. புரியுதானே? உங்களை கத்தர் அபிஷேகம் பண்ணினால், உங்களை கத்தர் அபிஷேகம் பண்ணினால் நீங்களும் கத்தருக்காக எழும்புவீர்களே, நீங்களும் ஆண்டவருக்காக எழும்புவீர்களே, நீங்களும் சோர்வின்றி ஓடுவீர்களே, நீங்களும் விடுதலை பெற்றவர்களை நிற்பீர்களே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் இந்த பூமியில் நிற்பார் என்று சொல்லி இன்றைக்கு ராத்திரி எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே, அப்படி ஒரு அபிஷேகம் இருக்குமானால் அது இன்னைக்கு எனக்கு வேணும். கிறிஸ்துவை மரித்தோரிடத்திலிருந்து எழும்ப பண்ணினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்குமே. ஆனால் சாவுக்கு ஏதுவான உங்களை அவர் உயிர்ப்பிப்பார். இயேசு வரும்பொழுது கல்லறையில் இருந்து வெளியே வர வேண்டுமானால் இந்த அபிஷேகம் நமக்கு வேணுமா? அதனால பைபிள் சொல்லுது, நானும் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களில் ஒருவனாக இருக்கும்படி இன்று ராத்திரி அந்த அபிஷேகம் எனக்கு தேவை. எக்கால சப்தம் துணிக்கும், ஏனெனில் கத்ததாமை ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவனுடைய எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவில் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்கிற அந்த பட்டியலில் நானும் இடம் பெறுவதற்கு இந்த அபிஷேகம் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாரும் எழும்பி நிற்பிச்சோம், எல்லாரும் எழும்பி நிற்பிச்சோம். நன்றி. 3 காரியம். 1, சிலரை இந்த ராத்திரி எழும்ப பண்ண போகிறேன். 2, சிலரை சோர்வின்றி ஓட வைக்க போகிறேன். 3, சிலரை நான் விடுதலையாக்க போகிறேன். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்றீங்களே? வேணுமா இல்லையா? நம்ம ஜனங்களுக்கு வேணும் தானே? இந்த ராத்திரி இந்த இடத்திலிருந்து தேசத்திற்காக ஜபிக்கிறவர்கள் எழும்பணும், எழும்பணும். அருமையான ஃப்ரெண்ட்ஸ் கிளப்புக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எல்லாம் அழகா திட்டமிட்டு செய்கிறான். நான் விசுவாசிக்கிறேன், அவர்கள் முழங்கால் படியிட்டு ஜபித்து ஆவியில் நிரம்பி ஆராதித்து வருகைக்கு எதிர்கொள்ளுகிற ஒரு காலம் வரும். நம்ம பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார். நான் இந்த பிள்ளைகள்ட்ட அடிக்கடி சொல்லுவேன், இல்லையே இங்கே கன்வென்ஷன் வைக்கிறதெல்லாம் சரி, நான் பரலோகத்தில் உங்களை பார்க்கணும்டா. அல்லேலூயா. சந்தோஷமா இந்த பிள்ளைகளுடைய ஊழியத்தில் நான் வந்து செய்ய ஒரு காரணம் தான். அநேகர் ஆண்டவருடைய வசனத்தை அறிவதற்கு அவங்க ரொம்ப உதவியாக இருக்காங்க. ஆனால் அவர்களை பரலோகத்திலேயே நான் பார்க்கணும், அவர்களை பல்லோகத்தில் பார்க்கணும். இன்றைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்மை இறங்கி வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து யோர்தானில் இறங்கி ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது வானம் திறக்கப்பட்டு புறாவை போல இறங்கி வந்துச்சான். எல்லாரும் சொன்னாங்க, யோவான் சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு, என்ன? இதோ என்னுடைய நேசகுமார், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இன்று ராத்திரி அநேகர் மேல் பரிசு தாவியானவர் இறங்கி வரப்போகிறார். எனக்கு நல்ல ஆசை, ஆண்டு விட்டா தான் கேட்டேன் யேசுப்பா. ஒவ்வொரு கன்வென்ஷனையும் முடிச்சுட்டு வந்து என் பிள்ளைகளோட தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற ஒரு நிலைமை இல்லை ஆண்டவரே. இந்த தேசத்திலிருந்து சத்தியத்துக்கா சிலர் எழுப்புங்கப்பா, சுவிசேஷகர்களை எழுப்புங்கப்பா, ஜபிக்கிறவங்களை எழுப்புங்க.
என்ன மாதிரியே பிரசங்கம் பண்ணு. என்னை விட மேலா பிரசங்கம் பண்றவங்களை எழுப்பி அவங்களை இந்த மேடையில நிறுத்துங்க ஆண்டவரே. பாமே தோத்திரம். இந்த வடக்கு நாடு பகுதியில பாமே தோத்திர சுவிசேஷகர்களை ஊழியர்களை கத்தர் எழுப்பி இதே மேடையில நின்று சிங்கத்தை போல கர்ச்சிக்க வைங்கப்பா. என் பிள்ளைகள் மேல தேவாபிஷேகம் ஊற்றப்படட்டும். இன்று இரவில் மூன்று காரியம், சிலரை எழும்ப பண்ணு, சிலரை சோர்வின்றி ஓட பண்ணு, சிலரை விடுதலையாக்க என் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரே ஒரு கணம் ஜெபியுங்கள் பார்க்கலாம். இடம் யோசிக்க வேண்டாம். ஒருவேளை இது ஒரு ஆலயம் இல்லை, இது ஒரு திறந்த வெளி கூடுகை. அநேகர் ரோட்ல தான் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த இடத்திலே அளவில்லாமல் இறங்கி வருகிறது. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு தேவை, உம்முடைய வல்லமை எனக்கு தேவை, உங்க கிருபை எனக்கு தேவை. வாய் திறக்கட்டும். நான் சொல்லி அல்ல உங்களுக்கு கிடைப்பது, நீங்க கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமை கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை எழும்ப பண்ணுகிற அபிஷேகம், என்னை எழும்ப பண்ணுகிற வல்லமை, என்னை எழும்ப பண்ணுகிற வல்லமை எனக்கு வேணும். என்னால பாவத்திலிருந்து எழும்ப முடியல, ஜெபிக்கிறவனா எழும்ப முடியல, ஜெயிக்கிறவனா எழும்ப முடியல, சத்தியத்துக்காக எழும்ப முடியல. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். ஆண்டவர் கச்சர் அநேகர் எழும்ப பண்ணுகிறார். சிலருடைய கைகளை பிடித்து எழுப்ப போகிறார், சில கைகளை பிடித்து எழுப்ப போகிறார், சிலர் மேல தேவனுடைய ஆவி இறங்கி வரப்போகிறார். தோத்தர் எல்லா சகோதரர்களும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கிளப்பை சார்ந்த பிள்ளைகள் எங்க நின்னாலும் ஜெபத்தோடு நிக்கணும். கிளப்பை சார்ந்த பிள்ளைகள் எங்க நின்னாலும் ஜெபத்தோடு நிக்கணும். இப்ப கச்சருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறார். சில சொல்றாங்க, கடனை விட்டு என்னால எழும்ப முடியல பாஸ்டர், இந்த குடும்பத்தில் இருக்கிற சாப கிரியைகளை விட்டு என்னால எழும்ப முடியல, எழும்ப முடியல, எழும்ப முடியல. ஊழியத்துக்காக எழும்பணும்னு நினைக்கிறேன், என்னால எழும்ப முடியல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், சிலர் மேல என் கைகளை நீட்ட போறேன். இன்னைக்கு சிலரை நான் எழுப்புகிற ராத்திரி, சில குடும்பங்களை எழுப்பி விடுகிற ராத்திரி, சில நபர்களை எழுப்பி விடுகிற ராத்திரி, சில குடும்பங்களை எழுப்பி விடுகிற ராத்திரி. இன்றைக்கு இரவிலே ஆண்டவருடைய வல்லமை, இந்த சத்தம் பத்தாது, இந்த சத்தம் பத்தாது. அந்த பரிதிமையை கூப்பிட்டா இயேசுவே, இந்த சத்தம் உயரட்டும். எஸ் பிரதர், எழும்புகிற சத்தத்துக்காய் தோத்திர வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, சத்தம் உயர்த்தி இயேசுவேன்னு. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போனீங்க, மறுபடியும் கச்சருனை எழுப்புறா, மறுபடியும் கச்சருனை எழுப்புறா, ஊழியச்சல கத்தருனை எழுப்புறா, கிருபையில கத்தருனை எழுப்புறா, ஜப வாழ்க்கையில கத்தருனை எழுப்புகிறா. தேவ அக்னி உனை தொடுகிறது, தேவ அக்னி உனை தொடுகிறது, அபிஷேகம் உனை எழுப்புகிறது. ஒருவேளை இன்னைக்கு ராஜன் கைகளை தட்டி ஆராதிக்க நீ ஆவியிலே நடத்தப்படுவாய், ஆனால் இப்பொழுது கரம் தட்டி ஆராதி, கர்த்தருடைய அக்னி உனை தொடுகிறது, கர்த்தருடைய அக்னி தொடுகிறது. Thank you Lord. தேவ மகிமை, தேவ மகிமை. ரிபா சகர பலதுனா, இயேசுவின் நாமத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சிலரை வீடுகளிலே, சிலரை வீடுகளிலே ஜபிக்கிறவர்களாய் கர்த்தர் எழும்பப்படுகிறார். என்னால ஜபிக்க முடியல பாஸ்டர் என்று சொல்கிற சில பிள்ளைகள் இங்க இருக்கிறீங்க. இப்ப தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. ஜப ஆவிய கர்த்தர் ஊற்றுகிறார். ஏமா, ஜபிக்கிறவர் அபிஷேகம் இறங்கி வருகிறது. இது ஒரு மைதானம் அல்ல, இது தேவனுடைய சிறகின் மறைவு. இதோ தேவனுடைய அக்கினி சில பிள்ளைகளை தொடுகிறது. Receive, receive. ஒரு ஜப அபிஷேகம், அபிஷேகம், வல்லமை, தேவ வல்லமை. எஸ், நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் எழுப்புறா, கர்த்தர் எழுப்புறா, தீர்க்க தரிசிகளை எழுப்புறா, தீர்க்க தரிசிகளை எழுப்புறா, சுவிசேஷகர்களை எழுப்புறா, ஜெபிக்கிறவர்களை எழுப்புகிறா, வியாதிகளை சுகமாக்குகிறவர்களை எழுப்புகிறா, 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 பிசாசுகளை துரத்துகிறவர்களை எழுப்புறார், எழுப்புறார். எஸ் எஸ், ரீபா ராகா தானாமா, அவங்க மேல ஒரு அக்னி, ஒரு பரிசுத்த அக்னி தேவ பிள்ளைகள் மேல் இறங்கி வருகிறது. இதுவரை சோர பண்ணினவன் இனி உன்னை சோர பண்ண முடியாது, முடியாது. காரணம் என்ன தெரியுமா? சோர்ந்து போகாமல் ஓடுவதற்கு ஒரு தேவ கிருபை தரப்படுகிறது. ஆண்டவருடைய அக்னி சிலருடைய சிரசில நெருப்பை போல இறங்குது, நெருப்பை போல இறங்குது. இது இறங்கும் பொழுது வாயின் கட்டு திறக்குது, அவர்களை தெரியாம துதிக்கிறாங்க. எஸ் எஸ், தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது.
தொடுகிறது. கர்த்தருடைய அக்கினி அவர்களை தொடுகிறது. எஸ் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறார். விடுதலை நடந்து கொண்டு இருக்கிறார். விடுதலை நடந்து கொண்டு இருக்கிறார். முதலாவது சிலரை இயேசு வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு இருக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. அநேக வருஷங்களா உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த பலகீனத்தின் கட்டு இயேசுவின் நாமத்தினால் உன் குடும்பத்தை விட்டு விலகுகிறது, விலகி கொண்டிருக்கிறது. ராத்திரி வந்துவிட்டாலே பயம் பாஸ்ட. ஒரே இழுப்பு வியாதியினால் நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். என்னால் அதை ஆமீன் கட்டுப்படுத்த முடியலே. எவ்வளவோ மருத்துவம் பார்த்து விட்டேன். இன்று இரவில் கத்த சொல்லுகிறார், நான் உன்னை சுகமாக்க போகிறேன். என் வல்லமை உன்னை சுகமாக்குகிறது. உன்னுடைய ஆமீன் சுவாசம் மண்டலச்சுனே தேவ கரம் இறங்குகிறது. தேவனுடைய கரம் இறங்குகிறது. இந்த வார்த்தை யாருக்குரியதோ அவர்கள் மேல் தேவனுடைய கரம் இறங்குகிறது. முதுகு தண்டிலே தேவனுடைய வல்லமை, எலும்பு மண்டலச்சு தேவனுடைய வல்லமை, கபால ஸ்தலத்துக்குள்ளே காரணமில்லாமல் வருகிற தலைவலி இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. உன் கண்கள் தெளிவடைகிறது, காதுகள் கேட்கிறது இயேசுவின் நாமத்தில். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். சில குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சில அந்தகார ஆவிகள், அசுத்த ஆவியின் கட்டுகளை ஆண்டவர் தேவ மகிமை வருகிறது, தேவ மகிமை வருகிறது. குடும்பத்தை தாறுமாறாக்குகிற ஆவி, காலத்துக்கு முன்னே குடும்பங்களை ரத்தம் சிந்த வைக்கிற ஆவி, பிரிவினையின் ஆவி, இந்த தேசத்தில் போராடுகிற குடும்பங்களை பிரிக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ராஜ்யம் விடுதலை. ஒரு பாடலை இணைந்து நாம் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயம் சந்தோஷம் பக்தர் கழிக்கோ. இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். தேவ வல்லமை இனிதன நாமம், தேவ வல்லமை இல்ல நாமம் இன்ப நாமம். சாரிமள தைலமா இயேசுவின் நாமோ, பாருங்க வாசனை வீசிடலாம். பரிமள தைலமா எழும்ப போட்டு விடுதலை.
கைகளை பரலோகத்திற்கு நேராக நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அநேக குடும்பங்களில் இந்த மூன்று காரியங்களில் வெளிப்படுகிறது. அநேகரை நான் கர்த்தருக்காக எழும்ப பண்ணுகிறேன், அநேகரை சோர்வின்றி ஓட பண்ணுகிறேன், அநேகரை விடுதலை ஆக்குகிறேன். இன்றைக்கு ராத்திரி நேரத்தில் என்னுடைய வல்லமை என் ஜனங்கள் மேல், குடும்பங்கள் மேல், இந்த தேசத்தின் மேல், இந்த கூட்டங்களுக்கு காரணமாக இருக்கிற என் பிள்ளைகள் மேல் இயேசுவின் நாமத்தில் வைக்கப்படுகிறது. சிலரை தொடர்ந்து ஓடுவதற்கும், சிலரை தொடர்ந்து விடுதலை ஆக்கி வரப்போகிற நாட்களில் தேசத்திலே ஒரு பெரிய விடுதலையோடு வருகைக்கு ஆயத்தப்பட, சபைகள் கட்டப்பட, தேவராஜ்யம் விரிவாக்கம் அடைய, திரளான ஜனங்கள் தேவனுடைய அன்பை உணர இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த தேசத்தில் ரட்சிப்பு வேலைப்படுவதாக, மனம் திரும்புதல் வெளிப்படட்டும்.
பிதா குமார பரிசுத்த ஆவிய நாமத்திலே மூழ்கி ஞான ஸ்நானங்களை பெற்றுக் கொள்வார்களாக. ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பார்களாக. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்களாக. இன்றைக்கு ராத்திரி முதல் இந்த ஜனங்கள், குடும்பங்கள், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேசத்திலே போராடுகிற தற்கொலையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி மதுபானத்தின் சாபம், அடிமைத்தனத்தின் கட்டுகள் வேறறுக்கப்படட்டும். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன், தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன், ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் உங்க ரெண்டு கைகளை ஒரே ஒருகன உயர்த்துங்க. நம்முடைய கிளப்பை சார்ந்த பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற இடத்துல ஒரு கணம் ஜபத்தோடு நில்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் உங்களுக்காக வெளிப்படுகிறது. பரமாமே, இந்த கிளப்பை சார்ந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மூன்று நாட்கள் கன்வென்ஷன் வைப்பதற்கு அருமையான இந்த கிளப்பின் பிள்ளைகளை தேவன் ஆயத்தப்படுத்து நீர். அவர்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர்களை ரட்சியும், குடும்பத்தை ரட்சியும், அவர்களை கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இது ஒரு கிளப்பாக அல்ல, எழுப்புதலுக்கான ஒரு ஜபக்குழுவாக எழும்பட்டும் ஆண்டவரே. இவர்களை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்காக கொடுத்த பிள்ளைகள், ஜெபித்த பிள்ளைகள், ஒத்துழைத்த பிள்ளைகள், கண்விழித்த பிள்ளைகள், சுவரட்டிகளை ஒட்டின பிள்ளைகள், ஆமீன், மறைமுகமாக வெளியரங்கமாக தோத்தர் உதவி செய்தவர்கள், வெளிநாடுகளில் இருந்து விட்டு உதவி செய்த பிள்ளைகள், அத்தனை பேரையும் ஆசீர்வதி இந்த இரவு நேரத்திலும் இந்த குடுகையில கலந்து கொண்டவர்களை ஆசீர்வதியும். படினர்மையான பாச சாம்பிளை, அருமையான பிள்ளை டேனி, மேடை அலங்கரிக்கிற பரிசுத்தவான்கள், இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற அருமை பிள்ளைகள், இந்த சத்த எல்லையில் காணப்படுகிறவர்கள், ஒலிபெருக்கி வசதி செய்தவர்கள், மீடியா பணிகளை செய்தவர்கள், இதற்காக சிறிதும் பெரிதுமான உதவிகளை செய்த அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மூன்று நாட்கள் எங்களுடைய தேசத்தின் ஜனங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆண்டவரே, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, தொடர்ந்து செயல்படட்டும் ஆண்டவரே, இவர்கள் விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறேன், இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறேன், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன், இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு ராத்திரி வேளை முதல் உம்முடைய வலதுகரம் இந்த பிள்ளைகளை நடத்தட்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் இந்த பிள்ளைகளை பார்க்க, மறுபடியும் இவர்களோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த எஜமானன் கிருபை செய்யும்படியாக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மாத்திரமல்ல, ஆண்டவரே, ஒவ்வொரு வருடங்களும் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த ஊழியங்கள் செய்யப்படுவதாக. ஒவ்வொரு வருடங்கள் வரும் பொழுதும் ஒரு பெரிய அசைவை பார்க்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யணுமே. எஜமானரே, வரப்போகிற எழுப்புதலுக்கு இந்த தேசத்தை தகுதிப்படுத்தோ. இந்த இடத்தின் ஒவ்வொரு குடும்ப ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவனுடைய கரத்தில் முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். துதிகண மகிமையாவும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. ஒரு முறை கூட அல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய கிருபையும், சமாதானம், வழி நடத்துதலும், பாதுகாப்பும் இந்த பிள்ளைகளோடும், இந்த ஜனங்களோடும், இந்த தேசத்தோடும், தேசத்தின் ஜனங்களோடும், இந்த கிளப்போடும், அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மருகமட்டும் ஆமென்றும் ஆமேன் என்றும் தங்கியிருப்பதாக. அர்ப்பரிப்பா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தார். ஓ தேவனுக்கு மகி, எல்லாரும் இணைந்து இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன், அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவே, என்றென்று வாழ்த்துவே. அல்லேலூயா. இந்த குடுகையில் கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அருமையான பிள்ளைகள் ஆயத்தும் பண்ணி இருக்கிற இந்த விருந்தில்
நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். நேரத்தை பொருட்படுத்த கூடாது. உங்களுக்காக தனித்து ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் முன் வந்தால் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இதற்காக உதவி செய்த ஜெபித்த ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you. ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகள் நீங்கள் வரிசையாக முன்பாக வாருங்க. ஆமென். தேங்க்யூ. சாப்பிட்றதுக்கு இடங்கள் உள்ளவர்கள் மட்டும் நீங்கள் போங்க, மற்றவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஜெபிக்க வேண்டியவங்க வந்து ஜோமன் எடுத்து போங்க. உங்களுக்காக போதற்கு கீழே வந்து ஜோம் பண்ணுவாங்க. தயவுசெய்து நீங்கள் கடந்து வந்து ஜெபித்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.